மனிதரை மனிதர் சரி நிகர் சமமாய் மதிப்பது நம் கடமை வள்ளுவ பெருமான் சொல்லிய வழியில் வாழ்வது அறிவுடைமை போகாது
சொன்னா கேள் மாந்தி கொஞ்சம் மெல்ல போ பயப்படாத ஜெயந்தி ஒண்ணு ஆகாது இறங்கி வாய மாந்தி கொஞ்சம் காபி சாப்பிட்டு போலாம் இல்ல ஜெயந்தி நான் கண்ட நேரத்துல காபி சாப்பிடுற பழக்கம் இல்ல ஆமா பிஏ பாஸ் பண்ணிட்டேன் இனிமே என்ன செய்ய போற என்ன செய்யறது எங்கயாவது வேலை கிடைக்குமானு பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும் அப்படியான ஊரு போனது எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க மில்லலியே ஒரு வேலை கொடுத்துற சொல்றேன் நிஜமாவா ஜெயந்தி பரீட்சையில பாஸ் பண்ணிட்டியாமா பாஸ் பண்ணிட்டேம்மா அம்மா இவ என் கிளாஸ்மேட் மாலதி இவ அப்பாவுக்கு ரங்கபுரத்துல ஒரு பெரிய மில் இருக்கு நமஸ்காரம் அம்மா சரி ஜெயந்தி நேரமாச்சு பாருமா அம்மா பக்கத்துல ஏதாவது ஒரு டாக்டர் வீடு இருந்தா அங்க போகணும் சீக்கிரம் அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா அட் திஸ் டைம் ஃபீஸ் பண்ண கூட வந்திருக்கே நான் ஒரு விசிட்டுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றேன் என்ன 10 ரூபாயா இது என்ன இது தர்மாஸ்பத்திரியா யூ மஸ்ட் ரியலைஸ் திஸ் பிஃபோர் டிஸ்டர்பிங் மீ அண்ட் யூ டு மஸ்ட் ரியலைஸ் டாக்டர் உங்களுடைய முதல் கடமை பப்ளிக் ஹெல்ப் பண்ண வேண்டியது இதாங்க நீங்க கேட்ட 10 ரூபாய் புறப்படுங்க Thank you, doctor. Very kind of you. That's all right. நான் நன்றி உங்களுக்கு எப்படி தெரிவிக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. சந்தோஷம். நான் வரேன். இத பாருங்க. உங்க பணம்
இந்தாங்க மாணிக்கம் உங்களுக்கு ஒரு காகிதம் வந்திருக்கு அன்புடைய தம்பி மாணிக்கத்திற்கு அண்ணன் சரவணன் எழுதியது நலம் இப்பவும் வீட்டில் அம்மா குழந்தைகள் யாவரும் சுகக்ஷேமம் செல்வி லட்சுமி பெரிய மனுஷி ஆகிவிட்டான் நாளை மறுதினம் சடங்கு வைத்திருக்கிறது நீ அவசியம் உடனே புறப்பட்டு வரும் இப்படிக்கு சரவணன் வாழ்த்துக்கள் மாணிக்க வாசகம் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல செய்தி நீ நம்முடைய தொழில் பள்ளி அரசாங்க தேர்வில் முதலாவதாக தேறியிருக்கிறார் கைதட்டினால் மட்டும் போதாது இவரை போல் நீங்களும் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏழை குடும்பத்தில் பிறந்து தனது சுய உழைப்பினால் எந்த வேலை செய்தாலும் இழுக்கல்ல என்ற உயர்ந்த லட்சியத்துடன் உழைத்து அதில் வரும் ஊதியத்தைக் கொண்டு கல்வியை பயின்றார் உலகில் தானும் மனிதனாக வேண்டும் என்ற ஒரே ஊக்கத்தில் முன்னுக்கு வந்திருக்கிறார் இவரோடு பழகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாணிக்கமாக திகழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே நண்பர்களே எனக்காக நீங்கள் காட்டும் உற்சாகத்தைக் கண்டு உண்மையிலேயே என் உள்ளம் பூரிப்படைகிறது ஆனால் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை நாம் எல்லோரும் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பாரத நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு இளைஞனும் உழைப்பின் மேன்மையை உணர வேண்டும் நாட்டுக்கு சேவை செய்வதையே தனது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் கல்வி கைத்தொழில் விவசாயம் வாணிபம் ஆகிய எல்லா துறைகளிலும் நமது நாடு முன்னணியில் நிற்க வேண்டும் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதே எனது ஆசை வணக்கம் இது உனக்கு இல்ல தம்பி இது லட்சுமிக்குடா லட்சுமிக்கு லட்சுமிக்கா ரொம்ப நல்லா இருக்கு அவ பெரிய விளையாட்டாடா தை பிறந்ததும் அவளை ஒருத்தன் கையில ஒப்படைச்சாகணும் லட்சுமி ஏமா அங்கேயே நின்றுட்டு இருக்கேன் வா சித்தப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணு சித்தப்பா யம்மாடி அடி இந்த இத இப்பவே தூக்கி வச்சு பழகிக்க பாவ சித்தப்பா அண்ணி அண்ணன் எங்க வில்லு விடுற நேரமாச்சு இப்போ வந்துருவாங்க என்ன நிக்கிற போய் வெண்ணி போடு அவன் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான் அவன் குளிச்சுட்டு சாப்பிடட்டும் எல்லாம் போட்டாச்சு ஆமா ஏண்டா மாணிக்கம் நீ பள்ளிக்கூடம் விளாசம் கொடுத்திருந்திய அங்க நீ எப்படி படிக்கிற சம்பள சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ற நான் காரணம் கூட அனுப்புறது இல்லையே படிக்கிற நேரத்துல படிப்பேன் பாக்கி நேரத்துல ரிக்ஷா எடுத்து சம்பாதிப்பேன் என்ன ரிக்ஷா எடுக்கிறியா எம்மா கேட்டியாமா உன் மகன் ரிக்ஷா எடுக்கிறானா ஏண்டா நான் செத்தா போயிட்டேன் நான் உயிரோட இருக்கிறது நீ ஏண்டா மாடாட்ட வண்டி எடுக்கணும் இல்ல நான் கேக்குறேன் அண்ணன் உங்களுக்கு தெரியாதது இல்ல இதுல ஒண்ணு கேவலம் இல்லையே ஓட நடக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யறோம் மனிதன மனித இழுத்தா தப்பு இல்லைன்னு ஏமாற்றினாதான் தப்பு நாம ஏண்டா ஏமாத்தப்படுறோம் நம்ம காலடி மண்ணில மிதிச்சவனு கூட அந்த புத்தி வராது என்னமோ இப்பவாவது வந்து சேர்ந்தானே மாணிக்கம் எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன் என்னம்மா இப்படி சொல்றீங்க நான் வராம இருப்பேனா லட்சுமிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு பாக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காது அம்மா சரி சரி நீ குடிச்சிட்டு போய் சாப்பிடு காலையில சீக்கிரம் வந்திருக்கணும் விருந்தாளிகள் எல்லாம் சடங்கு வந்துருவாங்க போ
முகூர்த்தம் பாத்திருக்கேன், தை பிறந்ததும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை நடத்திடு. நானாவது உங்க பையன் நடராஜ கதவு ஓரமா நின்று எட்டி பார்த்துட்டு ஓடுறான். டேய் கொண்டாக்கி பார்க்க வரவன் தைரியமா ஆம்பளை சிங்க மாதிரி இல்லடா வரணும். நடராஜா கொஞ்சம் முன்னால நடராஜா லட்சுமி தப்பா யார் வந்திருக்கான்னு வாங்க மேனேஜரையா வாங்க. என்ன சரவணா சடங்கெல்லாம் நல்லபடியா நடந்ததா? நல்லபடியா நடந்தது. மாணிக்கம் ஓடியா சந்தனம் கொடு. என் தம்பி மாணிக்கம் மேனேஜரையா வணக்கம். முதலாளி குடிச்சு சொன்னாங்க நான் கூப்பிட்டிருந்தேன் அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேலையோ? ஆமாமா அவரு வந்திருப்பாரு. அவர் பொண்ணு மாலதி படிப்பு முடிஞ்சு பட்டத்துல வந்திருக்கிறது இல்ல, அதையும் கூட்டிக்கிட்டு கார்ல எங்கேயோ போனாரு. ஆமா ஏமா மாலதி இதுதான் பரீட்சையை கோட்ட விட்டுட்டியே, கல்யாணத்துக்கு என்ன சொல்ற? உங்க அத்தை வேலை கடைசா செய்துட்டே இருக்காங்க. போங்கப்பா, அத்தான் எப்ப பார்த்தாலும் புஸ்தகத்தையே படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரை கல்யாணம் பண்ணீங்கன்னா பொண்ணா பிறக்க கூடாது, புஸ்தகமா பிறக்கணும். உன்னையே நம்பினேன், சினந்தனை அடித்தாலும்
என்னப்பா உன் தம்பி அங்குற அவன் மிஷினே செய்யறாங்க. ஆமாங்க,
அவன் பட்டணத்துல மெக்கானிக் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிருக்கானுங்க. ஓ, பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்களா? என்னங்க இங்கிலீஷ்ல ரெண்டு எழுத்து படிச்சுட்டா இந்த மாதிரி பெரிய மிஷின் எல்லாம் செஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? தம்பி, இது பென்சில் பிடிச்சு எழுதது இல்ல, பல் சக்கரம். இதுல விளையாடினா பல்லு போயிடும். மேனேஜரையா, நான் சொல்லிட்டேன், இவங்க பேச்செல்லாம் கேட்டா 100,000 ரூபாய் மிஷின் பாழாயிடும். மெக்கானிக் சொல்றது நியாயம்தான் சார். நாம சீமைக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். நம்ம ஒரு தொழிலாளிகளுக்கு இன்னும் ஒரு பின் கூட ஒழுங்கா செய்ய தெரியல, நம்ம மிஷினே செய்யறாங்களாம். சார், மன்னிக்கும், உங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் இப்படி பேசுறது அழகா இல்ல. உலகம் புகழும் தாஜ்மஹாலை கட்டினானே அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? தன்னிழல் தரையில் விழாத தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினானே அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இல்ல 1200 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு பெரிய காவேரிக்கு கல்லணை போட்டானே அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இத்தனை அற்புதங்களையும் செஞ்சது நமது இந்திய தொழிலாளி சார். இன்ஜினியரிங் திறமையில இந்திய தொழிலாளி எந்த நாட்டுக்கும் சளைச்சவன் இல்லை. ஆனா உங்க பாட்டங்காலத்தை பத்தி ஏன் பேசுற? இப்ப என்ன நம்ம நிலைமை? இப்ப ஒண்ணு கெட்டு போகல. தொழிலாளர்கள் செய்ய தயாரா தான் இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்க தான் ஒரு சின்ன பல் சக்கரம் உடஞ்சு போனா கூட சீமைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. காரணம், நமது நாட்டு தொழிலாளர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, பிரத்யா கையையே எதிர்பார்த்து பழைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் 2 மாசம் இல்ல மூடவும் 2000 தொழிலாளர்களை வேலையை விட்டு நிறுத்த கூட தயாரா இருக்கு. அவர் சொல்றது சரிதானேப்பா? அப்போ உன்னால இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் செய்து முடியுமா? நிச்சயமா முடியும். அதுதான் முடியும்னு சொல்றாரு, அவரே செய்யட்டுமே. சரி, நீயே செய். மேனேஜர், உங்களுக்கு வேண்டிய சௌகரியம் எல்லாம் செய்து கொடுங்க. சரிங்க. செய்யட்டும் செய்யட்டும். படிச்சுட்டு வந்திருக்கிறாருல்ல மேனேஜர் சார், மிஷின் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஜவாப்தாரி இல்லைங்க. வேலை செய்தப்பா. இனிமையா இல்ல? எது?
உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுமா? நான் என்ன சாதாரண ஒரு தொழிலாளி தானே. இல்ல, ரிக்ஷா எடுக்கிறீங்க, தொழில் பள்ளிக்கூடத்துல மாணவனா இருக்கீங்க, ஓடாத மிஷின ஓட வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் மேடையில ஏறி இசை கச்சேரி கூட பண்ணிடுவீங்கன்னு தோணுது. என்ன ஒரு பகல் வேஷக்காரன்னு சொல்லாம அப்படியே கௌரவமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க செய்யறது அப்படி இருக்கு. ஆமா, உண்மையிலேயே நீங்க யாரு? இது என்ன கேள்வி? நான் சாதாரண ஒரு மனுஷன். அப்படின்னா என்னை பத்தி என்னதான் நினைக்கிறேன்? ஒரு தெய்வ பிறவின்னு நினைக்கிறேன். தம்பி, இவாக்கியா ரொம்ப நல்லா ஊதுறிய, எங்க கொண்டாக்க? ஏனுங்க, கொஞ்சம் ஊதி பாக்கலாம். நல்லா டம் பிடிச்சு ஊதணும். நல்லா டம் பிடிச்சு ஊதணும். ஐயா, அப்படி இல்லைங்க, இப்படி. ஒருக்கே இந்த பக்கம் சரி, நீ அங்க போய் உட்கார். இப்ப என்ன ராகம் வாசிக்கணும்? தோடி சங்கராபுரண கல்யாணி பைரவி பயங்கரி நிரந்தரி சங்கரி வந்து ராகம் பேர் சொல்லும் போதே நல்லா வாசிப்பீங்கன்னு தெரியுது. இப்ப 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 என்ன ராகம் வாசி காமிக்கணும்? சொல்லு. ஏதாவது வாசிங்க. ஏதாவது ராகம், ஏதாவது. உங்களுக்கு தெரியாத வித்தியே கிடையாது. பொண்ணு உண்டு, யாரை அவங்க முகத்துக்கு நேரா புகழ தெரியாது. அப்போ நான் புகழ்ந்தேனா? பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நாளைக்கு தான் நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஆமா. இந்த மில்லிலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், நீங்க இங்கேயே இருப்பீங்கன்னு நினைச்சேன். அவங்க எனக்கு வேலை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போகலாம். ஆனா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பகல் வேஷக்காரனை மறந்துட மாட்டியே. கேட்டதுக்கு பதில் சொல்லிய. நீங்க நிச்சயம் நாளைக்கு ஊருக்கு போகணுமா? உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன். தம்பி, கொஞ்சம் அப்படியே இரு. என்ன நீ இதெல்லாம் என்ன கேட்டா? உங்க அண்ணனை கேளு. என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லடா. என்னன்னா, அண்ணி பூசணிக்காயெல்லாம் கொண்டுட்டு வந்து சுத்துறாங்க, ஒண்ணும் இல்லைங்க. இந்த கல்லுக்கு தப்புனாலும் தப்பலாம், இந்த புல்லாத கண்ணுக்கு மட்டும் தப்ப முடியாது தம்பி. அவங்க யாராவது ஒன்ன பார்த்து திருச்சி போட்டிருந்தாங்கன்னா? அண்ணி கொஞ்சம் எப்படி வாங்க. ஏன் தம்பி? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க கூடாது. அண்ணன் பக்கத்துல இருந்து எனக்கு எவ்வளவு புகழ் வந்தாலும் அவ்வளவு நீங்களும் அண்ணியும் கொடுத்து. சரி சரி.
மணிக்கம் அம்மா தம்பி கொஞ்சம் துன்னூர் படுமா ரெண்டு ரெண்டு கண்ணாட்டம் நல்லா இருங்கடா தம்பி முதலாளி உன்னை நாளை காலையில வீட்டுக்கு வர சொன்னாரு போய் பாரு ஒரு காலனாவே கடலை கொடு இந்தா என்னமா துக்குனு இருக்கு ஆமா நீ குடுக்கற காசுக்கு கை ரொம்ப இருக்குமா பாப்பா ஏ பாப்பா இத வந்துட்டேம்மா என்னம்மா ஆமா இன்னைக்கு உன் மாமா வந்தானா இல்லம்மா அவன் இன்னைக்கு வந்தானா வீட்டுக்குள்ள விடாத நாலு மாசமா ஒரு காலனா கூட குடுக்கல அவன் பட்லர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வீடியும் சிகரெட்டும் சீட்டாட்டமா தொலைக்கிறான் அவனை உள்ள விடாத இது எங்க அக்கா வீடு தானே நான் அப்படி தான் வருவேன் நீ யாரடி கேக்கன்ன அக்காவா அக்கா தம்பி சம்பாரிச்சு தானே குடுக்குறாரு காலி பையன் அவனால காரணாவுக்கு வழி உண்டா ரொம்ப கோவமா இருக்கங்களா இல்ல சந்தோஷமா இருக்காங்க நீ எப்ப வருவேன்னு நானே கேட்டேன் எதுக்கு உன் கழுத்தை பிடிச்சி தள்ள எதுக்கு தள்ளது ஏன் தள்ளது ஏன் வீட்டுக்கு நான் வருவேன் என்ன யாரு நக் 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 உன்ன பார்த்தா கடல விக்கிற பொண்ணு மாதிரியா இருக்குது பயாஸ் கோகுல வர்ற ஹீரோயினி மாதிரி இல்ல இருக்குது கொஞ்சாத கொஞ்சாத ஹீரோயினி கொஞ்சம் மாதிரி இருக்குது லவ் சீன் பாக்குற மாதிரி இருக்குது வரணும்னு போதும் இது பிக்கது 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 உனக்காக தான் கொண்டாந்து இருக்கீங்க இந்த பூ உவ்வு அடே நீ தான் தலையில ஒரு வண்டி பூ வச்சிருக்கிய இதே என்ன செய்யறது சரி எங்க அக்கா வச்சுக்க சொல்லு ஓஹோ எங்க அக்கா வச்சுக்க கூடாதோ நம்ம கல்யாணத்துக்கு இருக்கட்டும் இந்த வடைகள் வடையல் 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 போட்டுக்க இந்த ரொட்டி கொண்டு போய் நாய்க்கு போடு நாய்க்கா அதுகிட்ட இருந்தாலும் எடுத்துட்டு வரேன் நீ தின்னு இத பார் ஒரு பொட்டி இந்த பொட்டியில விரல் சாயம் உதட்டு சாயம் தலைக்கு தைலம் கண்ணுக்கு பிசினி முகத்துக்கு மாவு பாதும் பாதும் உன் பவுடரும் நீயும் அம்மா பணம் கேக்குறாங்களே என்ன செய்வியா பணமா எதுக்கு பணம் காதலுக்கு வேண்டியது காசா பணமா ஒரு கட்டழகி ஒரு கட்டழகை ரெண்டு பேர் இருக்கும் போது காசு எதுக்கு அது உங்க அக்காவுக்கு தெரியலையே அது கிடக்குது பிசாசு உன்ன வீட்டை விட்டு விரட்ட சொல்லியிருக்காங்க இப்போ உண்மையாவா ஆமா நிஜமாவா ஆமா நான் போயிடுவேன் ஒரு காதலியை காதலன் தவிக்க விட்டு போக கூடாதே அது நம்ம தமிழ் பண்புக்கே விரோதமாச்சேன்னு நின்னுகிட்டு இருக்கேன் அதனால பரவாயில்ல நீ போ போயிடுவேன் நிச்சயமா போயிடுவேன் இனிமே நீ கூப்பிட்டா கூட அந்த பக்கம் வரமாட்டேன் நீ கட்டுமா போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா நீ கட்டுமா போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா அத்தனை கோபம் ஆகுமா அக்கறைக்கார மாமனுக்கு அத்தனை கோபம் ஆகுமா மாமோ பாப்பா மெத்த மீது படுத்த போதிலும் நித்திர வல்ல மாமா மெத்த மீது படுத்த போதிலும் நித்திர வல்ல மாமா உனக்கு புத்தியே இல்ல மாமா ஒரு யுக்தி நான் சொல்லலாமா ஒரு யுக்தி நான் சொல்லலாமா பத்து பேர் முன்னே மாலை போடவே பணத்தை தேட வேண்டாமா பத்து பேர் முன்னே மாலை போடவே பணத்தை தேட வேண்டாமா காதல் முத்தி பழுத்து போன பின் காசு கென்னடி ஜோலி காதல் முத்தி பழுத்து போன பின் காசு கென்னடி ஜோலி கழுத்தில் கட்ட வேணுமோ தாலி சும்மா கரும்பு திங்கவோ கூலி சும்மா கரும்பு திங்கவோ கூலி காத்திராது என் ஆத்திரம் இனி கம் ஹியர் போவோம் ஜாலி நீதானி மாமா சரி சரி பாப்பா
என் பக்கம் வந்து நீ கைய போடுறே மாமா, பைய பைய என் பக்கம் வந்து நீ கைய போடுறே மாமா, அம்மா வைய போகுறே மாமா, இப்ப மையல் மீறிடலாமா, செய்யும் காரியம் செய்திடாமலோ தையலை தொடலாமா. அண்ணமே உனக்காகவே என்னை முன்னமே படைச்சாண்டி, அண்ணமே உனக்காகவே என்னை முன்னமே படைச்சாண்டி, அவன் முடிச்சும் போட்டு வச்சாண்டி, சும்மா மோடி செய்கிறதேண்டி, சும்மா மோடி செய்கிறதேண்டி, என்னமோ கதை சொல்லுறா இதை ஏழை நான் அறிவேண்டி, என்னமோ கதை சொல்லுறா இதை ஏழை நான் அறிவேண்டி. பந்தல் போடணும் பந்தி வைக்கணும் பாலிகை முளைக்கணும், ஒரு தாலியும் கட்ட வேணும் கொஞ்சம் மேளமும் தட்ட வேணும். அந்த நாள் மட்டும் உந்த நாசையை அடக்கியும் கொள்ள வேணும், அந்த நாள் மட்டும் உந்த நாசையை அடக்கியும் கொள்ள வேணும். போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா. ஏ பாப்பா, என்னடி இது, ஆட்டமும் பாட்டம் ஒரே அமக்கலமா இருக்கு. நான் இல்லம்மா, மாமா தான். வணக்கக்கா. வணக்கம். வணக்கம். நல்ல மாம காலனா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல, கைய கொடுத்துட்டு இப்படி ஆடுறான். ஏகாயகா நீ ஆடாத, பூமாதேவி என் மேல கோவிச்சுக்குவா. ஏண்டா உனக்கு வெக்கம் இல்ல? வெக்கத்துக்கு மரியாதை கொடுத்தானே, கொல்ல பக்கம் வரேன். மனுஷன் அந்த பக்கத்தான் போவேன். ஏய் அங்க என்னடி பார்வை? வா 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 வா. அடக்கி யாக்கடி. ஐயோ வேயடி வேயடி யாக்கடி. ஆயிரம் தொழிலாளர்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களா? அதே போல சும்மா சொல்லப்பா, உன்னை வெறுங்கையோடு எனக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டினதே ரொம்ப பெருசு. இதுக்கெல்லாம் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்தா அது சரி இல்லைங்க. வர்றேங்க. வணக்கம். மணிக்கா
பணம் தான் வாங்க மாட்டேங்கிற எனக்கு ஒரு யோசனை தோணுது. அப்படி செய்ய என்ன, நீ நம்ம மில்லியே வேலைக்கு இருந்துட்ட என்ன? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் அதை மறுத்து பேசுறது சரியில்லை. இருந்தாலும் எங்க அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. இதுக்கு என்னப்பா அண்ணன்கிட்ட சொல்றது? அவனா வேண்டாம்னா சொல்ல போறான். நான் கீழ்ச்ச கோட்டை உங்க அண்ணன் தாண்டவே மாட்டான். நாளையில இருந்து நீ நம்ம மில்ல சீப் மெக்கானிக், 150 ரூபாய் சம்பளம், சரியும் சொல்லு. ரொம்ப நன்றி. வெரி குட். நாளைக்கே வேலைக்கு வந்து மாலதி, நான் ஆபீஸ் போறேம்மா. வணக்கம். நீங்க கண்டிப்பா வந்துடணும். அதிக துணிவு கொண்டு ஆசை கரை புரண்டு
சுற்றுதே அதிக துணிவு கொண்டு ஆசை கரை புரண்டு அதிரத்தலை சுழன்று சுற்றுதே நிலவ அனலை உடலில் வாரி கொட்டுதே ஆசை கொண்டு நெஞ்சிரண்டு பேசுகின்ற போது ஆடாத சிலைகளும் ஆடாதோ ஆனந்த கீதங்கள் பாடாதோ ஆசை கொண்ட நெஞ்சிரண்டு பேசுகின்ற போது ஆடாத சிலைகளும் ஆடாதோ ஆனந்த கீதங்கள் பாடாதோ உனக்கு தெரியல
உன்னை கோச்சிக்காம என்ன பண்றது? அந்த முதலாளி பொண்ணு என்னமோ கையில ஒரு பேக்கை தூக்கிட்டு விச்சுக்கு விச்சுக்கு நடந்து வந்து, மிஸ்டர் மாணிக்கா நேற்று டான்ஸ் பாத்தீங்களா, அது பாத்தீங்களா, எப்படி இருந்தது எப்படி இருந்தது, ரொம்ப பூனை மாதிரி என் காலை சுத்திக்க ஆரம்பிச்சு, அதனால கோச்சுக்கிட்டேன். அதுக்கு நான் தானே கிடைச்சேன். வேற உன்னை கோச்சுக்காம நான் அந்த பொண்ணை கோச்சுக்க முடியுமா? முதலாளி பொண்ணாச்சே, நாளைக்கு வீட்டுக்கு சீட் கொடுத்துருவான் நமக்கு. சரி அது போகட்டும், நான் என்னுடைய தப்ப நானே ஒத்துக்கிறேன். வேணா நான் கண்ணத்துல போட்டுக்கிட்டுமா? நானே ராஜகுமாரன் இருந்தேன்னா ஆறு குதிரை பூட்டின ரதத்துல உன்னை உட்கார வச்சுக்கிட்டு சும்மா ஜம் 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 ஜம்னு ஊர்வல வருவேன். இல்ல நானே ஒரு மில் ஓனர் சன்னா இருந்தேன்னா சும்மா டவார்னு நாலு பிளேனை கொண்டுட்டு வந்து நிறுத்தி நாலையும் உட்காருன்னு சொல்லுவேன். என்ன பண்றது, நான் லேபர், நமக்கு கிடைச்சதெல்லாம் இந்த ஓட்ட சைக்கிள் தான். கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதும் இதுல தான், காதலும் இதுல தான். என்ன பண்றது உட்காரு. கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும், கவனம் என்னவென்று தெரியுமா, கவனம் என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. என்றும் பேசாதென்று இன்று மட்டும் காதல் வந்து சொல்வதும் ஒரு விழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு, ஒரு விழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் கேட்பது வேணும். ஒரு விழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் கேட்பது ஏனோ. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும், நிலைமை என்னவென்று தெரியுமா, நினைவை புரிந்து கொள்ள முடியுமா, நினைவை புரிந்து கொள்ள முடியுமா. கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும், கவனம் என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட, மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட, கிளையில் கொடியினையும் படியானது வேணும், கிளையில் கொடியினையும் படியானது
இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை ஏனென்று நீ கேட்டால் யான் அறிவேனோ ஏனென்று நீ கேட்டால் யான் அறிவேனோ கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா பெண்களே கிடையாது இங்க இருந்து அங்கே அங்கே ஒரே ஒரு தடவை இந்த ஊர்ல தான் நம்ம வீட்டுக்கு பின்னால அந்த களத்து மேடு இருக்குல்ல அங்க ஒரு பெரிய அரச மரம் ஒண்ணு இருக்கு நிம்மதியான இடம் யாரும் வரமாட்டாங்க அப்போ எனக்கு பரீட்சை டைம் நான் தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு பாரு அந்த கிணத்துல அந்த பொண்ணு தண்ணி அரைச்சிட்டு இருக்கு எந்த பொண்ணு அதான் அந்த இவரோட மக அந்த பேர் கூட மறந்து போச்சு பரவாயில்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணு தண்ணி அரைச்சிட்டு இருந்தா அப்ப காத்து வேகமா அடிச்சுட்டு இருந்ததா அப்ப என்னாச்சு என்னுடைய புத்தகத்துல இருந்து ஒரு பேப்பர் பிச்சுக்கிட்டு போய் காத்துல படப்பட அடிச்சுட்டு போய் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு இல்ல அந்த பொண்ணு தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தா இல்ல அந்த பக்கெட்ல போய் விழுந்துருச்சு அப்புறம் அந்த பொண்ணு குனிஞ்சு அந்த பேப்பரை முள்ள எடுத்து இது பேர் என்ன முந்தானியால நல்லா ரெண்டு பக்கம் தொடச்சு அதை எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வந்து நின்று என்கிட்ட கொடுத்தேன் கொடுத்துட்டு அவ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா என் காதல ஒண்ணு விழுவல நினைச்சேன் அப்புறம் நிலைமை ரொம்ப எக்கச்சக்கமா போச்சு என்ன எக்கச்சக்கம் உடம்பு பரவாயில்ல அழகு சுருட்டையான முடி நல்ல பெரிய கண்ணு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் ஞாபகம் எனக்கு வயசு என்ன நீங்க பெரிய மோசக்காரர் உங்களை நம்பவே மாட்டேன் நம்ப மாட்டேன் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன் உண்மையை நம்ப மாட்டேன் இங்க வாங்க நிச்சயமா நம்ப மாட்டேன் சத்தியமா நம்புறேன்
பையப்பா சின்னம்மா ரொம்ப கோபமா இருக்கறாங்க. குட் ஈவினிங் பேபியம்மா. என்ன புட்டு ரெடி, டின்னர் ரெடி பேபியம்மா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். சரி பேபியம்மா. சாப்பாடு வேணானா வேற என்ன வேணும் பேபியம்மா? சட்ட. ஓஹோ அதுவா? யோ என்ன கேக்குறாங்க? என்ன புதுசா கேக்குறாரு? பேபி என்னப்பா? ஏமா சாப்பிடல? எனக்கு பசி இல்ல. வாட்? பசி இல்லையா? டாக்டர் கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க, கூப்பிட்டு அந்த டாக்டரே சாப்பிட சொல்லுங்க. என்ன செங்கர்லால் சேட் விஜயவாடா 350 பேர். ரொம்ப குறைச்சிட்டீங்களே, குறைஞ்ச 500 பேரா கொடுங்க. பாரு சேட், நான் பாக்கி பேருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அது போறோம். என்ன செட்டியார், உங்களுக்கு 200 பேர் போடவா? என்னங்க இது, நம்ம சேலம் கிடைக்க பத்தாதுங்க. கோயம்புத்தூருக்கு சரி, செட்டியாருக்கும் 350 பேர் போடியா? பாக்கி ரெண்டு பேருக்கும் 100 பேர். சரி சார், வாங்க. நமஸ்காரங்க. நமஸ்தே. போய் போர்மேன் தருணன் கூப்பிடு. ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டேன். இந்த தடவை தீபாவளிக்கு நிறைய ஆர்டர்ஸ் புக் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. உங்க மனசுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பாருங்க. அது சரி, அவ்வளவு சரக்கியம் தீபாவளிக்கு ஒரு மாசம் முந்தைய சப்ளை செய்தாகணும். நீ நம்ம தொழிலாளர்கள் எல்லாம் கண்டு பேசி எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியுமோ அப்படி செய்யணும்னு சொல்லு. வருஷா வருஷம் போனஸ் கொடுக்கறது போலவே இந்த வருஷமும் போனஸ் உண்டுன்னு சொல்லு. ஆகட்டுங்க.
போர்மன் சரவண பிள்ளை வணக்கம்ங்க. என்ன சரவணா, நீ தான் இந்த மில்லுக்கு முதல் தொழிலாளி, போனஸும் உனக்கு தான் முதல்ல. குடப்பா எல்லாம் கடவுள் கிருபைங்க, ஏதோ புண்ணியமா கொடுக்குறாங்க. அவங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கு. இதுல கையெழுத்து போடு. டைம் கீப்பர் குப்புச்சாமி, மேஸ்திரி மாமண்டி, பராங்குஷம் பக்தவத்சலம், சீஃப் மெக்கானிக் மாணிக்கம். வணக்கம். என்ன செய்றீங்க? என்னுடைய மனசாட்சி அதுக்கு ஒத்துக்க. வணக்கம்ங்க. ஆபீஸ்க்கு போய் போலீஸ் பணத்தை வாங்கிட்டு வந்து சீக்கிரம் அடுப்பு பத்த வச்சு காப்பி போடுனாங்க. எனக்காக அம்மா காத்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் பணம் எடுத்து வச்சிட்டீங்களா? நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். இது ஒண்ணுது இல்ல, அத போறான் பாரு. அவனு மாணிக்கண்ணாச்சி ஏன் பணம் வாங்க போறாரு? அவருக்கு பணத்தை காட்டுல மனசாட்சி பெருசா போச்சான். எங்களுக்கு கூட மனசாட்சி தாங்க பெருசு, ஆனா மனசுக்கு கீழே குடல் இருக்குது பாருங்க. இது இறைச்சல் போட ஆரம்பிச்சோம்னா அது குறைச்சலா போயிடுது. சரி, நீங்க கொடுக்க வேண்டியது சீக்கிரம் கொடுங்க. ஐயா தேங்க போடணும். எல்லாம் கடனை வாங்கி திங்கிறதுக்கு மட்டும் வர்றாங்க, காசு கொடுக்கறதுக்கு தோன்றது இல்ல. ஏன் அடைக்கலாம்? எங்கடா நடுவ பாக்குற? இங்க வா, போனஸ் வாங்கிருக்கில்ல, கடனை கொடுத்துட்டு போ. கடனை உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடன்காரனை கண்டா கம்பி நிட்டு நான். அடையா ஐயா, கடன் கடன் கருதுரா, எங்களுக்கு கடனுக்கு கொடுத்து வாங்கத்தான முதலாளி ஒன்னே மில்லு வாசல்ல கடை வச்சு சொல்லியிருக்காரு. ஏது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கடையே மில் முதலாளிக்கு தான் சொந்தம்னு சொல்லுவ போல இருக்கு. சரி சரி, பாக்கி எடு. 17 ரூபா 9 நயா பைசா. அட என்னையா அது, நேற்று 12 ரூபா 7 நயா பைசான்னா இன்னைக்கு 17 ரூபா 9 நயா பைசாங்கிறியா? யோ குண்டு புள்ள, இவ்வளவு நாளா சரக்குறதா கலந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு கணக்குலையும் கலக்க ஆரம்பிச்சுட்டியா? எவன்டா கலந்தவன் கேக்குறேன். டேய், இது சாப்பிட சாமான்டா, பொய் சொன்னா கண் அவிஞ்சு போகும். ஆமா ஆமா, அது உண்மைதான். கடுகுல கல்லும் அரிசியில களிமண்ணும் பொறுக்கிறதுக்குள்ள கண் அவிஞ்சு தான் போகுது. ஏண்டா, அரிசியும் கடுகும் ஆகாசத்துலயா விளையுது, மண்ணுலதானடா விளையுது, கல்லு மண்ணும் கலந்துதான் இருக்கும். அது சரியா, எண்ணெயில ஏன் தண்ணி கலந்துருக்கிறேன்? அப்படி கேள்றா, இனிமே செக்குக்கெல்லாம் பாறை கொட்டகை போட சொல்றேன். ஏண்டா, மழை பெஞ்சா தண்ணி கலக்காமலா இருக்கும்? பாவி பயலு, அநியாயமா எல்லாரும் சேர்ந்து புண்ணியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. மழை என்னடா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. டேய், நீ பாக்கி தரப்போறியா இல்லையாப்பா? இந்தாயா உன் படம். டேய் குட்டம்தா, கொட்டு புள்ளடா. ஒரு மாசம்
இத 9 வருஷமா உசுரோட வச்சிருக்கேன் இத போய் கொல்ல பாக்குறேன் எவ்வளவு கொடுக்கணும் 20 ரூபாய் 20 புரட்டாசி மாசம் 5 புரட்டாசி மாசம் 5 எப்படியா வரும் ஒண்ணுதானயா வரும் மாசம் 1 யா ரூபாய் 5 யா சரி ரூபாய் 5 ஐப்பசி மாசம் 5 ஐப்பசி மாசம் 5 ஆக 20 ரூபாய் யா சரி போ என்னது போ கணக்கு காமிச்சிட்டு எங்க போறது பணம் வாங்குனியா யார் யா வாங்குனது ஓ யார் யா உனக்கு என்னயா முதுவெல்லாம் கையா இருக்கு ஆ உடம்பல தான் கை இருக்கு இந்தா இந்தா அடே கட் ஆள பா சபா பா பா பாருங்க அண்ணே போனஸ் வாங்கிட்டு அப்படி வெளியில வந்த அண்ணே எல்லாம் பெரிச்சாளி மாதிரி சுரண்டறதுக்கு நிக்க அடனே உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்கால கண்ட கம்பி நிட்டு நிட்டியா என்னடா பாக்கிய பாக்கிய நான் துப்பாக்கி தான் ஏய் என்னடா எடுக்கறியா இல்லையா பா எனக்கு இந்த கை தனியா வந்துரும் சொக்காய் உட எடுத்துறாத வை ஊடு 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 எவ்வளவு கொடுக்கணும் ஊடுங்க எவ்வளவு அரிசி பே எல்லாம் மொத்தம் 18 முக்கால் கணக்கு போடு கணக்கா அரிசி 10 முக்கால் ரூபாய் பருப்பு 4 முக்கால் ரூபாய் பொன்னே கால் பாக்கி பையல அப்புறம் என்ன கொடுக்கணும் உனக்கு நான் கடுதா கொடு ஏய் அயோக்கிய பையல உடவ பாக்குறே 20 நீடா நடக்க முடியாதவன ஓட வச்சிருக்கடா மடப்பையில நான் மணந்துறேன் வந்து கையில கடிச்சுக்கடா அண்ணே எங்க அண்ணே போற சுப்பாரா டேய் நீயா ஐயோ டேய் அதையும் பாக்கெட்ல போட்டு போயிட்டான பிச்சைக்கார பையன் ஐயோ பாவி கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே என் காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்வதுன்னு புரியலே ஏழைக்கு காலம் சரியில்லை கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே மாசம் 30 நாள் உழைச்சி வறுமை குடிச்சி உருவம் இழைச்சி காசை வாங்கினா கடங்காரனெல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு பிக்கிறான் காசை வாங்கினா கடங்காரனெல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு பிக்கிறான் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே சொட்டு சொட்டா வேர்வை விட்டா பட்டினியாய் பாடுபட்டா கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டிக்காரம் பொட்டியிலே அது குட்டியும் போடுது வட்டியிலே கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டிக்காரம் பொட்டியிலே அது குட்டியும் போடுது வட்டியிலே கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே விதவிதமா துணிகள் இருக்கு விலையை கேட்டா நடுக்கவும் வருது வகை வகையாய் நகைகள் இருக்கு மடியை பார்த்தா மயக்கவும் வருது எதை எதையோ வாங்கணும்னு அண்ணே எதை எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்குது வழி இல்லை இதை எண்ணாமல் இருக்க முடியலே எதை எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்குது வழி இல்லை இதை எண்ணாமல் இருக்க முடியலே கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே கண்ணுக்கு அழகா பொண்ண படைச்சான் பொண்ணுக்கு துணையா ஆன படைச்சான் பொண்ணுக்கு பட்டா செல்வத்தை படைச்சான் உலகம் நிறைய இன்பத்தை படைச்சான் என்ன போல பலரையும் படைச்சு அண்ணே என்ன போல பலரையும் படைச்சு இதுக்கும் அதுக்கும் எங்க வச்சான் ஏழைய கடவுள் ஏன் படைச்சான் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே காசு போன இடம் தெரியலே
என்ன இருந்தாலும் இன்னைக்கு நீ மில்ல நடந்துட்டது கொஞ்சம் கூட சரியில்லை. போனஸ் வேண்டாம்னு சொல்றதுக்கு நம்ம என்ன கோடீஸ்வரனா? கோடீஸ்வரன் இல்லைன்னு ஏழைதான். ஆனா ஏழைக்கு ஒரு நியாயம் இருக்கு. மூணு மாசத்துக்கு கையெழுத்து வாங்கிட்டு ஒரு மாசம் சம்பளத்தை கையில கொடுத்தா இது சரியா? கேட்டியா உள்ள உன் அருமை குழந்தை பேசுறத? ஏன் அது சொல்றது நியாயம் தானே? ஏன் கணக்கு இருக்கும்? அவங்களும் ஆறு வருஷமா போனஸ் கொடுக்குறாங்களே, எத்தனை மாசம் எழுதிருக்காங்கன்னு எவனாவது ஒருத்தர் நாக்கு மேல பல்ல போட்டு காட்டுக்கானா? அப்படின்னா ஆறு வருஷமா இந்த மாதிரி அவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு வந்திருக்காரு. அநியாயத்துக்கு பயப்படுறவன் ஏழை இல்லைன்னு அவன் கோழை. மனுஷனா பிறந்தவன் உயிரை கொடுத்தாவது உண்மையை காப்பாத்தும். அவர் தன்னை நம்புறவனை மோசம் பண்றார், தன் தொழிலாளியை ஏமாத்துறார், இந்த அரசாங்கத்தை ஏமாத்துறார், ஏன் இந்த நாட்டையே ஏமாத்துறார். நாடு செழிக்க வேண்டும், மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும், அதற்கு நாமும் நம்மால் எந்த தொண்டை செய்ய வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். இப்போதே மில்லுக்கு சென்று பார்ப்பீர்களானால் அங்க ஒவ்வொரு தொழிலாளியும் மின்சார விசிறிக்கு கீழே வியர்வை இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பதை காண்பீர்கள். மாரிமுத்து வீட்டுக்கு போய் அவனுடைய குழந்தைங்களை பார்த்துக்க. அவன் தாய் இல்லாத குழந்தைங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். ஹெலு ஏ உள்ள போகக்கூடாது, விசாரணை நடக்குது. இந்த கேஸ பத்தி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். அதாவது இந்த ஆள் ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்திருப்பானோ நினைக்கிறோம். என்ன தற்கொலை? ஆமாமா நானும் பக்கத்துல போது கை கால் போனா முதலாளி நஷ்ட ஈடு கொடுக்கணும் இல்ல, அதை மோசம் பண்றதுக்கு தான். அப்பா மில்லில இருந்து வருவாருன்னு வாசல்லயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னதும் அப்படியே அழுகி துடியா துடிச்சிட்டாங்க. மாமா மாமா, எங்க அப்பா எப்படி இருக்காங்க மாமா சொல்லுங்க மாமா. அவங்களுக்கு கை கால் ஏதாவது உடஞ்சு போச்சா மாமா? எங்க அப்பா நொண்டியா போயிட்டாங்களா மாமா சொல்லுங்க மாமா. மாமா மாமா என் கூட இருக்குதுங்க. ஒரு தொழிலாளி கூட வேலை பார்க்கலீங்க. எல்லாரும் நம்ம மில்லு வாசல் வந்து கூட்டிட்டு ரகலை பண்றாங்க. உங்களை உடனே பார்க்கணுமா? எல்லாம் அப்படிதான் கொஞ்சம் நேரம் சத்தம் போடுவாங்க, அப்புறம் தொண்டை தண்ணி காஞ்ச உடனே தானா அடங்கிடுவாங்க. இதை பார், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இப்ப வர முடியாது. ஆமா
யாரு? கும்பிடானுங்க. என்னடா வணங்கண்ணா, எங்க வந்த? வில்லே க்ளோஸ் ஆயிடும் போல இருக்குங்க. ஒவ்வொருத்த மடியிலையும் ஒரு மூட்டை கல்லு கட்டிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒரு யோஜனை தோணுதுங்க. அந்த மாரிமுத்தனுக்கு ஏதாவது கொடுத்து சரி கட்டினா நல்லதுங்க. உனக்கு அவர் நல்லா தெரியுமில்ல? தெரியுங்க. 10 ரூபாய் நோட்டை கண்ணில் காமிச்சா சும்மா 100 இடத்துல கழுத்து போடுவானுங்க. ஒரு 300 ரூபாய் கொடுங்க. 300? ஆமாங்க. ஆளுங்க எல்லாம் அவன் பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவன் 20,000 கேட்பாங்க. இப்பவே முடிச்சிருது நல்லதுங்க. நான் இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போய் இதை அவங்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, முடிச்சுட்டு வா. போப்பா போ, இப்பதான் அதிர்ஷ்டம் வந்தது. அதுக்குள்ளார அவனுக்கு கண்ணு தெரியல. நாளைக்கு ஓசி காப்பிக்கு என்கிட்ட தான் வரணும். சர்க்கரைக்கு பதினா கடல் சர்க்கரை போடுறேன் போடா. இந்த பணம் இருந்து எனக்கு என்ன ஆச்சு? என்ன இது? அந்த மாரிமுத்துக்குல்ல அவனுக்கு எதுக்கு? காயம்பட்டான்ல. காயம்பட்டா? அவன் காயம்பட்டா பேண்டை சுத்துவாங்கடா, பணத்தை வச்சா கட்டுவாங்க. முதலாளிகிட்ட வேலை பாக்குற போது காயம்பட்டா முதலாளிதான் நஷ்டஈடு கொடுக்கணும். எப்படி 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 சொல் 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 சொல். முதலாளி கிட்ட வேலை பாக்குற போது காயம்பட்டா முதலாளிதான் நஷ்டஈடு கொடுக்கணும். இந்த சட்டம் இல்ல அடப்பாவி, அப்படி ஒரு சட்டம் இருக்குதா? ஆமா அடப்பாவி. ஏண்டா என்கிட்ட இவ்வளவு நாள் பழைய இருக்கு, இதை சொல்லியாடா? சொல்லியிருந்தீங்க நான் காப்பியாட ஆத்திக்கிட்டு இருந்திருப்பேன், கல்யாணத்துக்கு பணம் சேர்த்திருப்பேனா? என் பசுல கெடுத்தியடா பாவி, போட போட. கெடுத்தானே. காயம்பட்டா காசு கா 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 கா. இது தவறு. இப்படி செய்வது நமக்கு நன்மை தராது. சட்டப்படி ஏழை தொழிலாளி மாரிமுத்துவும் அவனது தாயற்ற குழந்தைகளும் இன்று ஏமாற்றப்பட்டு விட்டனர். இன்று அவனுக்கு இழைக்கப்பட்ட இதே அநீதி நாளை உங்களுக்கு இழைக்கப்படலாம், உங்களுக்கு இழைக்கப்படலாம், எனக்கு இழைக்கப்படலாம், ஏன் நம் எல்லோருக்குமே இழைக்கப்படலாம். மில் முதலாளி தனது செல்வாக்கை உபயோகித்து மாரிமுத்துவின் ஏழ்மையை விலைக்கு வாங்கிவிட்டார். வயத்துக்கில்லாத அந்த மாரிமுத்துவிடம், வாய் பேச தெரியாத அந்த ஏழையிடம், படுத்த படுக்கையிலே கிடக்கும் அந்த பாட்டாளியிடம் கேவலம் 200 ரூபாய் காசை கொடுத்து கையொப்பம் வாங்கிவிட்டான். அந்த மரப்பை ஏன் கையெழுத்து போட்டா? அதே கேள்வியை நான் உங்களிடம் திருப்பி கேட்கிறேன். நீங்கள் ஏன் ஒரு மாத போனஸ் வாங்கிக் கொண்டு 3 மாதத்திற்கு கையொப்பமிட்டீர்கள்? ஏன் கையொப்பமிட்டீர்கள் என்று கேட்கிறேன். உங்களைப் போல்தான் மாரிமுத்துவும் வயிற்றுக் கொடுமை ஏழ்மையின் காரணத்தால் இந்த ஏமாற்றுதலுக்கு ஆளாகிவிட்டான். ஆனால் தோழர்களே, இன்று காலம் மாறிவிட்டது. நாம் சுதந்திர நாட்டிலே வாழ்கிறோம். மனிதனுக்கு மனிதன் அடிமையல்ல என்ற அடிப்படையிலே நமது அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து நாட்டிலே பல தொழில் ஸ்தாபனங்களில் தொழிலாளர்கள் இனிமேல் வெறும் கூலிகள் அல்ல, அவர்களும் கூட்டாளிகள் என்ற முறையிலே நடத்துகிறார்கள். ஆனால் இந்த தொழிற்சாலையில் மட்டும்தான் எல்லாம் பழைய 10-ஆம் பசிலி முறையிலேயே நடத்தப்படுகிறது.
எத்தனை நாட்கள் நாம் இப்படி ஏமாற்றப்படுவது? எத்தனை காலம் தான் நீங்கள் இதை பொறுத்திருக்க போகிறீர்கள்? தோழர்களே, தொழிலாளி தனித்தனியாக இருக்கும் வரை ஏழை சொல் அம்பலம் ஏறாது. அவனுக்கு நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. ஆகையால் நமது சக்தி முழுவதையும் ஒன்று திரட்ட வேண்டும். நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும். நமது திறமை, வலிமை, நேர்மை எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழிலாளி வர்க்கத்தின் குரல் ஒரே குரலாக ஒலிக்க வேண்டும். நமக்காக பரிந்து பேச ஒரு தொழிலாளர் யூனியன் இருக்குமே ஆனால், இன்று ஏழை தொழிலாளி மாரிமுத்துவின் பணத்தில் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பறிபோயிருக்குமா? இப்பொழுது யூனியனை ஆரம்பிப்போம். மாணிக்கம் தான் இந்த தலைவர். தொழிலாளர் யூனியன் தலைவர் மாணிக்கம். தொழிலாளர் யூனியன் பாபா. பாபா, ஹே பாபா, என்ன இங்க வா, அங்க நின்னு கேக்குற. என்ன அதிகாரம் தலை தெரிக்குது? அது சரி, வரையில கட்டில் இருக்கு பாரு, கட்டில் அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாதான் நீ சீக்கிரமா ஓடி போய் உங்க அம்மா கிட்ட, எங்க அக்கா கிட்ட நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லு. வந்த எங்க கொஞ்சம் வாய ஊது. இல்ல, காலங்காத்தால ஏதாவது போட்டுக்கிட்டு வந்திருக்கியா, இல்ல சொந்த புத்தியோட பேசுறியாங்க? பாட்டு கரெக்ட். இவ்வளவு நாளா நான் சொந்த புத்தி இல்லாம தான் இருந்தேன். இன்னையில இருந்து புத்தியோட பழைக்க போறேன் பாரு. பயப்படாத, பயப்படாத, சுத்தி எடுத்துட்டு வா, சுத்தி எடுத்துட்டு வா. இந்த ஏன் இந்த கட்டில கட்டிக்கிட்டாங்க? கட்டுல நல்லா இருந்தாதான் தொட்டியில் வரும். என்ன, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் காசு வரும். ஆமா, அதான் தெரியுது, காசு வர லட்சணம். ஆமா, இன்னைக்கு ஏன் நீ வேலைக்கு போல? ஒரு வேலை செய்யத்தானே போறேன். இந்தா இந்த கட்டில சரிப்படுத்தி வை, ஒரு பாயை விரிச்சு ஒரு தலகாணிய போட்டு வை. நீ இங்கே இரு, நான் அரை மணி நேரத்துல வந்துடுறேன். உனக்கு இன்னைக்கு என்னமும் உடம்பு சரியில்லை. நீ செய்யறத பார்த்தா எனக்கு ஒன்னும் புரியவும் இல்லை. புரியலையா? காக்கா. எனது காக்காயா? இன்னும் புரியலையா? உட்கார் சொல்றேன். காயம் பட்டா சரி சரி, எல்லாம் நான் அப்புறம் மேல சொல்றேன். இதெல்லாம் சரிப்படுத்தி வை. ஐயோ ஐயோ, இந்த ஆளுக்கு இன்னைக்கு என்னமோ காக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு. பட்ல காபி கொண்டு வா. இத வந்துட்டேன். இன்னுமா கொண்டு வர? வந்துகிட்டு இருக்கேன். வந்து விட்டு இருக்கிறாங்க. கடை மேல இருக்கிற கடவுளே, உன்னை நம்பிதான் கீழே விடுறேன். என்னை காப்பாத்து, கை விட்டுடாதே. தொழிலாளி எலும்பு உடஞ்சு போச்சுரா. சீக்கிரமா வாடா நீங்களா? ஆமா, நீங்க வர சொல்றீங்களே, நான் ஓடியாந்தேனா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது போதும், அது போதும். நீங்களா சாட்சி, நீங்களா சாட்சி. அப்படியே சும்மா இருக்கீங்க, தூக்குங்க வேண்டாம். அம்மா, நான் போயிட்டு வரேன். தாயே, நான் போயிட்டு வரேன். அது சொல்ல மறந்துட்டேன். அடைய இருங்கடா, அடைய இருங்கடா. அம்மா, நீங்க இதமா கட்டுங்க. பட்டமுத்து ரொம்ப நல்லவே, கொடுத்தா வாங்கிடுவானு சொல்லுங்க. அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அடே, பணத்தை தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க. உள்ள போடுங்கடா. நீங்க போடுற வேகத்துல எலும்பு இடம் விட்டு இடம் மாறி போல இருக்குது. நீ தொடர், நீ தொடர். உன் கூப்பிடு. மாடி படியில இருந்து விழுந்துட்டா, அடி ஒண்ணும் அவிழாப்படல. பொம்பளை கேட்ட இடம் பேச்சு, ஆம்பளை நான் என்கிட்ட சொல்றேன். அடியா படல? ஐயோ, இடம் ஏடா தொழிலாளி, தொழிலாளி இப்படி எல்லாம் பேசுற, போய் பேசுறானு. போராளிகிட்ட இப்படியே போய் சொல்றான் போல இருக்கு. போகலாம். அப்ப என்ன நிம்மதியா தூங்குற? மோகடா
ஆறையமாத்துறேன் வாடா கீழே விழுந்தாங்க வாங்க டாக்டர்
அடிபட்டது அப்படி இப்படிங்கிறதுலாம் சுத்த போய் சார், காயம்பட்டா காம்பன்சேஷன் கிடைக்கும்ங்கிற எண்ணத்துல அவன் நம்ம ஏமாத்த பாத்துக்கான். நான் அவனை வேலையிலேருந்து டிஸ்மிஸ் செய்துட்டேன். வெரி குட், நல்ல வேலை பண்ணு. லெட்டர் நான் சொல்றேன், வித்தியாசமா நினைக்காதீங்க. இப்போ நம்ம தொழிலாளிகளுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சுங்க. இதுக்கு முந்தியெல்லாம் முதலாளிக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதணும்னா 1000 யோஜனை பண்ணுவானுங்க. இப்போ என்னடான்னா தொழிலாளர்களாம் யூனியனாக ஆரம்பிச்சிருக்காங்களாம், இதை நமக்கு லெட்டர் போட்டு தெரிவிச்சிருக்கானுங்க. இதை பாருங்க, இது இவ்வளவுக்கும் காரணம் நாம புதுசா இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்த்தோம் பாருங்க, அந்த மாணிக்கம் ஜெயந்தி அவங்க தான். அப்ப அவங்க ரெண்டு பேரையும் டிஸ்மிஸ் பண்ணி விடு. அப்பா என்னம்மா? அந்த மாணிக்கத்தை விலக்க வேண்டாப்பா, அவன் கெட்டிக்கார, நல்ல மெக்கானிக். ஆமாங்க, வளர்ந்து சொல்றது ஒரு விதத்தில் நல்ல யோஜனை தானுங்க. அப்படின்னா அந்த பெண்ணை டிஸ்மிஸ் பண்ணி விடு, இந்த பயல்களுக்கெல்லாம் அதுவே ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். அதை செய்யலாமுங்க. மேனேஜர், அந்த டிஸ்மிஸ் ஆர்டர் என்கிட்ட கொடுங்க. சரி தரேம்மா. அந்த டைபிஸ்டர் ஜெயந்தி வர சொல்லு. கூப்பிட்டியா மாரதி? ஜெயந்தி, ஐ எம் வெரி சாரி, நான் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவர் ரொம்ப கோபமா இருக்காரு. ஏன்? அதுதான் அந்த விஷயம், அவங்க காது வரையிலும் எட்டி இருக்கு. எந்த விஷயம்? என்ன கேக்குறிய? உனக்கு தெரியாதா? எல்லாம் அந்த மாணிக்க விஷயம்தான். உனக்கு அவனுக்கு ஏதோ உறவு இருக்கு, நீ எப்ப பார்த்தாலும் அவனோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அப்பா கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க. அவர் உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டார். இத பாரு. ஓஹோ, என்ன ஓஹோ? இதுல அவங்க பொறாமப்பட ஒண்ணும் இல்லையே. உன் மேலே இங்க யாருக்கும் பொறாம இல்ல, ஏதோ ஏழையாச்சுன்னு பார்த்தா. இப்ப நீ என்ன சொல்ற மாலதி? காதல் ஒருவர் சொல்லி வருவதில்லை, சொன்னாலும் போகாது. இது என் சொந்த விஷயம். அப்படியானா இப்ப உன்னை டிஸ்மிஸ் பண்ற இந்த ஆர்டர் நட. Thank you. இது அநியாயமா? உங்க மக தொழிலாளர்களுக்கு இறக்கப்படுது, அதுக்காகவே அது வேலை விட்டு வேலைக்கு பழி வாங்கியிருக்காரு. இதனால என்ன வந்தா சொல்றா? நாங்க அந்த முதலாளியை சும்மா விட போறது இல்ல. வேண்டாம் ஐயா, என் மக இங்க வேலைக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல. இப்ப அவளை வேலைக்கு நிறுத்த நான் வருத்தப்படல. எங்களுக்காக நீங்க ஒருத்தரையும் ஒன்னும் செய்ய வேண்டாம். இது உங்கள் ஒருத்தர் மட்டும் பொறுத்த விஷயம் இல்லம்மா. இத போல தொழிலாளர்களுக்கு உதவி செய்யறவங்களை எல்லாம் வேலையை விட்டு நிறுத்தி இவர்களுடைய ஒற்றுமையை குலைச்சு விடலாம்னு நினைச்சாருன்னா அது நடக்காத விஷயம். நடராஜா, இங்க வா. என்னப்பா? உங்க மில்லுல என்ன தகராறாம? தகராறா? அப்படி ஒண்ணும் இல்லையாப்பா. என்ன அப்படி ஒண்ணும் இல்ல? கழவனும் தம்பி மாணிக்கம் உங்க முதலாளி எழுத்திருக்கிறானா, அதனால முதலாளி ஒரே கோபமா இருக்காராம? அவர் கோபம் யார என்னப்பா செய்ய முடியும்? மாணிக்கம் செய்யறதெல்லாம் ரொம்ப நியாயம்ப்பா. அவர் தொழிலாளிங்க கட்சியை எடுத்து பேசுறாரு, யூனியன் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஓஹோ, ஆமா, அவர் நீ கூட சேர்ந்திருக்கியா? நான் மட்டும் என்னப்பா, நாங்க எல்லாருமே தான் சேரப்போறோம். அவனை பொறுத்துக்கு போயாச்சா? சரிதான், நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜம்தான். சரவணன் அவன் தம்பி மாணிக்கம் ரெண்டு பேர் சீட்டும் கிழிச்சு போக போகுது. என்ன சொன்னீங்க? அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா நம்ம கெதி என்ன ஆகுறது? நடராஜனுக்கு அங்க சம்பந்தம் பண்ற விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா இவன் சீட்டையும் சேர்த்து கிழிச்சிடுவாங்க. நீ என்னமா, வேலைக்கும் பொண்ணுக்கும் என்னமா சம்பந்தம்? உன்னை யாரடா கேட்ட? உன்னை யார் கேட்டாங்க? இந்த கல்யாணமே வேண்டாம், எனக்கு பிடிக்கல, போய் சொல்லிடுங்க. அது எப்படி போய் சொல்றது? பரியம் போட்டாச்சு, பாக்கு மாத்தியாச்சு, இப்ப போய் வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்குமா? வேண்டான்னு சொல்ல வேண்டாம், 2000 கொடுத்தா தான் முடியும்னு சொல்றது. அது எப்படி புள்ள 2000 கேக்குறது? இப்ப நீங்க போய் சொல்ல போறீங்களா இல்லையா? எப்பள? ஆமா, இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டேன், அன்னைக்கு போய் அந்த பொண்ணை பாடுறான்னு பாத்து போய் கேளுடான்னு போய் கேட்டேன், இன்னைக்கு அது வேணான்னு சொல்லுடான்னு சொல்றேன். நாளைக்கு பேசுன இடத்துல கல்யாணம் நடக்கலையானா ஊர்ல கேவலமா பேச மாட்டாங்களா? அப்படிமான அவமானத்துக்கு பயந்தா தலை அடகு வச்சாவது குடுக்கத்தான் வேணும். இந்த பாருங்க, சம்மதம்னா 2000 கொண்டாந்து குடுங்க, இல்லைன்னா என் மகனுக்கு எத்தனையோ பொண்ணுங்க வருது. நான் வர்றேன். இந்த மரகதம், மரகத பாத்தீங்களா? கூப்பிட கூப்பிட திரும்பி கூட பார்க்காம போறத. அம்மா, நடராஜத்தான் அப்படி எல்லாம் கேட்டிருக்காதுமா? இது ஏதோ மோசம். என்ன மோசமோ என்ன அநியாயமோ, கல்யாணம் நின்னு போச்சுன்னா 4 பேசுவாங்களே.
எப்படியுமா வெளிய தலைய காட்டுவேன். உங்க அப்பா காதல விழுந்தா அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்களே. முதலாளி காப்பாத்துங்க, முதலாளி என் மானத்தை காப்பாத்துங்க. முதலாளி இத்தனை நாள் என் புள்ள குட்டிகளையும் குடும்பத்தையும் காப்பாத்துனது பெருசில்லைங்க, இப்ப என் மானத்தை காப்பாத்துங்க முதலாளி. என்னப்பா விஷயத்தை சொல்லு. தபால்காரன் பேச்சு மாறிட்டானுங்க, ரூபா 2000 தந்தாத்தான் கல்யாணம் முடியும்னு சொல்றான். யாரோ அவன் மனசு கலைச்சு விட்டாங்க. பேசுற இடத்துல கல்யாணம் செஞ்சுக்கலன்னு கேள்விப்பட்டான். அப்புறம் நான் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதுங்க, என் மக வாழ்வே வீணா போயிடுங்க. இந்த சமயத்துல நீங்க தாங்க ஒத்தாசை பண்ணணும். கவலைப்படாத சரவணா, எழுந்திரு. ரொம்ப சந்தோஷங்க, நான் உங்களை தாங்க நம்பியிருக்கிறேன். சரி நீ போய் உன் தம்பியை வர சொல்லு. அவன் எதுக்குங்க, அவன் நான் சொல்றபடி கேட்பானுங்க. அவனையும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தர சொல்றேன். மாசா மாசம் சம்பளத்துல பாதியை பிடிச்சுக்கோங்க. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், அவனை வர சொல்லு பாப்போம். ஆகட்டுங்க. போய்ப்பா. ஏன்னா நீங்க வரல? இல்ல உன்னைத்தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. போய்ப்பாரு. பெரிய மனுஷன், அவங்கள அண்டித்தான் நம்ம பிழைக்கணும். அதுக்கு தகுந்தாப்பு நடந்துடும். முதலாளி மனது வைத்தால் ஒரு நிமிஷத்தில் அந்த லீடர் பதவியே இல்லாமல் போய்விடும். தொழிலாளர்களின் குறைகள் நீங்கிவிட்டால் பிறகு அந்த பதவிக்கு அவசியம் ஏது? அதற்கு தாங்கள் கருணை காட்டினால் போதும். மத்தவை கேடு கிட்ட உனக்கு என்னப்பா? உன் வேலையை நீ பாரு. நீ என்ன மகாத்மா காந்தியா? அச்சோ அபச்சாரம், தயவு செய்து அந்த புனிதமான பெயரை சொல்லாதீர்கள். அவர் பிறந்த பொன்னாட்டிலே பிறக்கும் வாக்கியம் செய்தவர். அவர் தந்த சுதந்திரத்தை சுவைப்பவர். அவர் போதித்த பொன்மொழிகளின்படி தவறாமல் நடக்க முயலுபவர். முதலாளி உங்கள் காலை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த ஏழை குடிசைகளில் விளக்கேற்றி வையுங்க. ஆமா, சும்மா காலை விழுகிறவனுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுன்னு வந்தா அப்புறம் கால இருக்காது, கையில காசு இருக்காது. இப்ப என்ன சொல்ற, உங்க அண்ணன் மகள் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? அவசியம் நடக்க வேண்டும். எனது அருமை அண்ணன் மகள் கல்யாணம் நடக்க வேண்டாமனு நான் விரும்புவேனா? அப்படி அது நடக்க வேண்டுமானால் நீ உடனே அந்த யூனியனை கலைக்க வேண்டும். நோட்டீஸையும் வாபஸ் பெற வேண்டும். எனது சுயநலத்திற்காக என் கொள்கையை விட்டுவிட சொல்கிறீர்களா? முடியும் முடியாது, ஒரே பதில் தான் எனக்கு தேவை. 3000 அல்ல 5000 தருகிறேன். கல்யாணத்துக்கு நானே வந்து கூட இருந்து நடத்த வைக்கிறேன். என்ன சொல்கிறாய்? முதலாளி, என் அண்ணன் காலில் நகமுழைத்த நாள் முதலாக உங்களிடம் உழைத்து வருகிறார். அவர் மகள் கல்யாணத்தை நீங்கள் கூட இருந்து நடத்தி வைப்பது நியாயம். ஆனால் உங்களிடம் நான் பணத்தை வாங்கிக் கொண்டு என் சுயநலத்திற்காக தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை விட்டுக் கொடுப்பது அநியாயம். எது நியாயமான கோரிக்கைகள்? நான் சம்பளம் கொடுப்பது குற்றமா அல்லது முதலாளியா இருப்பது குற்றமா? கால் வயிற்று சோத்துக்கு திண்டாடியவர்களுக்கு கை நிறைய கூலி கொடுத்து போனஸும் கொடுக்கிறேன், அது குற்றமா? எது குற்றம்? தர்மகர்த்தாவாக இருப்பது குற்றம் அல்ல, ஆனால் கோயில் பணத்தில் கை வைப்பதுதான் குற்றம். அவர்களுக்கும் வேலை கொடுத்து நீங்களும் வாழ நினைத்தது குற்றம் அல்ல, அவர்கள் பணத்தை அநியாயமாக எடுத்துக்கொள்ள நினைத்ததுதான் குற்றம். எது அவர்கள் பணம்? அவர்கள் எல்லாம் மில்லுக்கு பணம் போட்டார்களா? அவர்கள் பணம் போடவில்லை முதலாளி, பணத்தை உண்டாக்கினார்கள். அவர்களுடைய வேர்வையிலே தான் இந்த கட்டிடங்கள் எழுந்தன. அவர்கள் விட்ட நீண்ட பெருமூச்சால் தான் இந்த ஆலைகள் உயர்ந்தன. அவர்கள் உழைப்பால் தான் நீங்கள் பெரிய மனிதரானீர்கள். ஆனால் இன்று ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறீர்கள், ஏழை தொழிலாளியை திண்டாட விடுகிறீர்கள். முதலாளி, பணம் பதருக்கு சமானம், அதை பூமியிலே விதைத்தால் விளையாது. பணமும் உழைப்பும் கலந்தால் தான் மக்களின் நிலை உயர முடியும். நீங்களும் உழைப்பால் தான் முன்னுக்கு வந்தீர்கள். ஆனால் இன்று பணம் உங்கள் இருதயத்தை மறைக்கிறது. இந்த பணத்தின் குணமே இதுதான், அது முதலில் ஊராரை ஏமாற்றச் சொல்லும், பிறகு உற்றாரை ஏமாற்றச் சொல்லும், பிறகு உறவினரை ஏமாற்றச் சொல்லும், கடைசியில் ஒரு நாள் அது உங்களையே ஏமாற்றிவிடும். ஸ்டாப் இட். நீ அந்த யூனியனை கலைக்கிறாயா இல்லையா? முடியாது. அந்த தலைமை பதவியை விடுகிறாயா இல்லையா? நான் போனால் வேறொரு தொழிலாளி அந்த இடத்துக்கு வருவார். ஒரு மாணிக்கம் போனால் 1000 மாணிக்கம். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இழக்கிறாய். எது நல்ல சந்தர்ப்பம் முதலாளி அவர்களே? சுயநலமா? இது சோதனை முதலாளி, சோதனை. சத்தியம் என் உயிர், சாந்தம் எனது உடல், அகிம்சை எனது மூச்சு, தொண்டு செய்வதே எனது மதம், தொழிலாளர்களை வாழ வைப்பதுதான் எனது லட்சியம். 1000 தொழிலாளர்களின் வாழ்வை பணைய வைத்து நான் மட்டும் சுகமாக வாழ விரும்பவே மாட்டேன். அதனால் எனது அண்ணன் மகள் கல்யாணம் நிற்பதாக இருந்தால் அது நின்றே விடட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் வருகிறேன். என்ன பணம் கொடுத்தாரா? அவர் பணம் கொடுக்க கூப்பிடல. என்ன
பணத்தை காமிச்சு என்னையே விலைக்கு வாங்க கூப்பிட்டு என்கிட்ட அவர் பணம் கொடுக்கறதா சொன்னாரு கொடுக்கலையா தொழிலாளர் யூனியனை நான் கலக்கணும் அப்பதான் அவர் கொடுப்பார் மத்தவங்களை காட்டி கொடுத்து நம்மளை மட்டும் நல்லா இருக்க முடியா சொல்றாரு அது கிடக்கட்டும் நம்ம லட்சுமி கல்யாணம் நடக்காமையா போயிடும் வாங்க பார்த்து தரவேணா என்னப்பா மோத்த தொங்க போட்டுட்டு போற முதலாளி பணம் கொடுக்கலையா சுமரியா நீ வேற மானத்தை வாங்குற அட நீ ஒருத்தன் மானம் மானம் கிட்டு உன் தம்பியே உன் மானத்தை வாங்குறான் என்னையா என் தம்பி மானத்தை வாங்குறான் தம்பிய பத்தி ஏதாவது பேசுனா நானா பேசுறேன் ஊரே பேசுறப்பா அந்த டைப் அடிக்கிற குட்டி என்ன அவ எந்த ஊரு அவ குலம் கோத்திரம் இல்ல அவங்க அப்ப யாரு யாருக்காவது தெரியுமா அவ கூட உன் அருமை தம்பி சுத்திக்கிட்டே தெரிஞ்சா ஏன் ஊரு சிரிக்காதுன்னு சாப்பிடுவா தம்பி சாப்பாடு வேண்டாம் நீ அண்ணன் வந்துடட்டும் அவங்க வர எவ்வளவு நேரமாகுமோ வா தம்பி ஏ மாடா என்னண்ணா ஏண்டா என் மானத்தை விக்கத்தான் ஊர்ல இருந்து வந்தியா என்ன இப்படி சொல்றீங்க நான் என்ன செஞ்ச என்ன செய்தியா ஊர் சிரிக்குதுடா அந்த டைப் அடிக்கிற பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் என்னடா சும்மா நிக்கிற எப்ப பார்த்தாலும் அவளோட சுத்திட்டு திரியறியாமே நிசமா அப்பம் பேரு தெரியாதவளோட அரைஞ்சிட்டு இருந்தா இந்த வீட்டு மானம் என்னடா ஆகிறது அண்ணா இதுல என்ன அவமானம் அவ தகப்பன் யாரா இருந்தா நமக்கு என்ன குலம் பெருசு இல்லைன்னா குணம்தான் பெருசு அவ நல்ல பெண் படிச்சிருக்கா ஒரு கல்யாணத்தை கூப்பிடாது நீ பொறியாளது நாம விட்டுமாரா வேண்டாம் நானே போறேன் தம்பி தம்பி தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்கேன் இப்ப குடும்பத்து மானத்தை வாங்கிவிட்டான் இப்ப என்ன உங்க மானத்தை வாங்கிட்டான் இப்ப நீ பேசாமல எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒன்னே அடிச்சுவேன் ஏண்டா உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சு போச்சு அவனை போய் அடிச்சு இப்ப அவனை போய் அடிச்சு பாரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கிறேன் பாரு என்ன ஒரே அடியா அடிச்சு கொண்டு போடு நான் யாரையும் அடிக்கலாமா இந்த வீட்டுல நான் பிறந்திருக்கேன் பாரு அதுக்காக என்ன அழைச்சிக்கிறேன் பாபு இங்க வாட இதை கொண்டு போய் கொடு சித்தப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வா என்ன சித்தப்பா எங்க கரமா என்ன புள்ள இத வந்துட்டேங்க நீ போடா பாபு என்னது கட்டிச்சோறு கட்டி போதோ எல்லாரும் அவருக்கு நல்லவராயிடுங்க நான் மட்டும் பொல்லாதவன் மடக ஓரு கொண்டு போறா நம்மள ஓரு அவர் ஒரு சொல்லு பொறுக்காதவர் வீட்டை விட்டு போயிட்டார் இதுவே அப்பாவா இருந்து அவர் பத்து அடி அடிச்சிருந்தாலும் வீட்டை விட்டு போயிருப்பாரு என்ன மதிக்காம தானே போயிட்டான் என்னடா சரவணா 60 நாளைக்கு வீட்டுல அழுகையா போயிடுச்சு இங்க சந்தோஷமா வாழ விட்டா தானமா இதுக்கா ரெண்டு பிள்ளைகளை பெத்து ஏண்டா ஆத்திரத்துல அடிச்சுட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்கிற போய் கூட்டிட்டு வாயே ஏன் அவர் மாப்பிள்ள பாரு போய் கூட்டிட்டு வர்றதுக்கு வேணும்னா தானே வரான் நீ அம்மா கடந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா எனக்காக நீங்கள் வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியுமா
உங்களை பெற்ற தாய், அண்ணன், அண்ணி இவர்கள் எல்லாம் நீங்கள் பிறந்தது முதல் உங்களை அன்புடன் வளர்த்து ஆதரித்தவர்கள். நானோ நேற்று வந்தவர் உங்கள் இந்த பாதி ஒரு முள்ளாத நான் ஏன் இருக்க வேண்டும்? ஜெயந்தி, அப்படி சொல்லாது ஜெயந்தி. என் வாழ்க்கை பாதையிலே எனக்கு கிடைத்த வழி துணை நீ. இல்லாத என் பிரயாணம் நிழல் இல்லாத பாலைவனம் போலாகிவிடும். இன்னும் எனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உன் அன்பை மறக்கும் கஷ்டத்தை மட்டும் என்னால் தாங்க முடியாது ஜெயந்தி. அன்பு, காதல், இதெல்லாம் வீண் கனவு. நீங்கள் எங்கிருந்தோ வந்தீர்கள், என் இதயத்தில் அன்பை வளர்த்தீர்கள். அதில் நான் ஆகாச கோட்டை கட்டினேன், இன்பக் கனவுகளை கண்டேன். ஜெயந்தி, இந்த உலகம் மாயையல்ல, வாழ்வும் கனவல்ல. என் எதிரே நிற்கும் நீ கனவா? என் கையுக்குள் அடங்கியிருக்கும் இந்த கரங்கள் கனவா? அல்ல ஜெயந்தி. இந்த உலகில் உள்ள சக்திகள் அத்தனையும் சேர்ந்து என்னை எதிர்த்தாலும் சரி, சத்தியமாக சொல்லுகிறேன், என் உயிர் உள்ளவரை உன்னை என்னால் மறக்கவே முடியாது. டப்பா டப்பா டப்பா, பழைய புட்டி டப்பா வாங்குறது டப்பா. டப்பா 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 வாங்குறேன் டப்பா தம்பிகளே, எம்டி டப்பா தம்பிகளே, பழைய டப்பா தம்பிகளே. டப்பா 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 வாங்குறேன் டப்பா தம்பிகளே, எம்டி டப்பா தம்பிகளே, பழைய டப்பா தம்பிகளே. நான் தப்பா நடந்து வேலை காலி டப்பா தம்பிகளே, பல பாடப்பா தம்பிகளே, பல பாடப்பா தம்பிகளே, டப்பா தம்பிகளே. ஐயோடப்பா அச்சாடப்பா, குமுக்குட்டப்பா, குமுருத குப்பா, ஓடப்பா எடப்பா, ஓடப்பா டப்பா டப்பா. இருந்தா நாலனா இல்லாட்டி காலனா, இருந்தா நாலனா இல்லாட்டி காலனா. ஏமி நாயனா ஏமி நாயனா, ஏமி நாயனா ஏமி நாயனா. எம்டி பாட்டு காலி தகர எதுமாச்சி லேபிளோட, எம்டி பாட்டு காலி தகர எதுமாச்சி லேபிளோட. இருந்தா நாலனா இல்லாட்டி காலனா, இருந்தா நாலனா இல்லாட்டி காலனா. ஜெயிலட்டப்பா போயிலட்டப்பா, தினமும் பூசும் பவுடர் டப்பா, பயில புகையும் சிகரெட் டப்பா, வாங்குறப்பா டப்பா பொடிடப்பா, சும்மா போடப்பா. ஐயோடப்பா முடியாதப்பா, ஐயோ தும்மல் வருமப்பா. பாட்டுல பெரியவன் கிட்டப்பா, பணத்துக்கு பேரு துட்டப்பா. பாட்டுல பெரியவன் கிட்டப்பா, பணத்துக்கு பேரு துட்டப்பா. காட்டி கொடுத்தவன் கட்ட பொம்முவன், காட்டி கொடுத்தவன் எட்டப்பா. கைகளை கொஞ்சம் தட்டப்பா, கைகளை கொஞ்சம் தட்டப்பா. இருந்தா நாலனா இல்லாட்டி காலனா, இருந்தா நாலனா இல்லாட்டி காலனா. டாங்கிரிட்டப்பா டீங்கிரிட்டப்பா, டபுள் டப்பா சபால் டப்பா. அரே அரே, இந்துஸ்தானி சங்கீதத்தில் இனிமையானது டப்பா. இந்துஸ்தானி சங்கீதத்தில் இனிமையானது டப்பா. அந்த இந்தி மெட்டிலே தமிழை புகுத்தி எழுதின பாட்டு டப்பா. இந்தி மெட்டிலே தமிழை புகுத்தி எழுதின பாட்டு டப்பா. இதை நான் சொன்னா தப்பா, இதை நான் சொன்னா தப்பா, வெயில் ஏறுது போடுங்க டப்பா. இதை நான் சொன்னா தப்பா, வெயில் ஏறுது போடுங்க டப்பா. டப்பா 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 வாங்குற டப்பா தம்பிகளே, எம்டி டப்பா தம்பிகளே, பழைய டப்பா தம்பிகளே. நான் தப்பா நடந்து வேலை காலி டப்பா தம்பிகளே, பல பாடப்பா தம்பிகளே, பல பாடப்பா தம்பிகளே, டப்பா தம்பிகளே. டப்பா டப்பா டப்பா, பழைய புட்டு டப்பா வாங்குறது. டப்பா நல்ல டப்பா, பணத்தை பார்த்து கொடு. டப்பா நல்ல டப்பா தான்டாப்பா, லேபிள் இல்லையே. ஐயா நீ வாங்குறது பழைய டப்பா, இதுல லேபிள் இருக்கு ஐயா. இன்னைக்கு உலகமே லேபிள் தானப்பா இருக்குது. கழுத மார்க்கு சோப்பு, கட்டா மார்க்கு எண்ணெய், எலி மார்க்கு சேமியா, பெருச்சாளி மார்க்கு காப்பி தூளுன்னு லேபிளை பார்த்தானு வாங்குறோம். உள்ள சரக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா வாங்கி சாப்பிடுறோம். ஏய்யா எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. சந்தேகப்படாத, உண்மையே அதுதான். அட அதுக்கு இல்லையா, காலி தேயிலை டப்பா வாங்கி உள்ள ஏதாச்சும் காஞ்சலையை போட்டு டீன்னு வச்சிருக்கீங்களோ. இந்தாயா அனாவசியமா பேசாத,
இருந்தா நானனா இல்ல என்ன காரணம், லேபிள் இருந்தா நானனா இல்ல என்ன காரணம், அதுதான் என்னுடைய டியூட்டி. இதுக்கு மேல உனக்கு சந்தேகம் இருந்தா பல சரக்கு கடை குண்டு பிள்ளை தெரியும்ல, அவங்க கிட்ட போய் கத்து. ஓஹோ, இப்ப நீ குண்டு பிள்ளை கடையில வேலை செய்யறியா? வேற என்ன பண்ண சொல்ற? அவனுக்கோ கொஞ்சம் பணம் பாக்கி, எனக்கோ வேலை கிடைக்கல. பார்த்தேன், அவனோ கடனை கொடுத்தாலே ஆச்சுன்னு கழுத்துல ஏறி உட்காந்துட்டான். சரின்னு அவங்கிட்டே போனேன். எப்பா நான் உழைச்சு உன் கடனை தீர்த்துறேன்டா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுன்னு சொன்னேன். அன்னைக்கு என் தோல்ல ஒரு கோணியை தூக்கி போட்டான். இந்த தகர டப்பாவை வாங்கறதுக்கு திரு திருவா கழுத மாதிரி கத்துறேன். என்ன என்ன பண்ண சொல்ற? குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். பாருங்க சார், இந்த ஊர்ல போலீஸ் தான் இருக்குது, போக்கினி தான் இருக்கிறான், கக்கிறவன் கிளக்கிறான், காய்ச்சறவன் காய்ச்சறான். இன்னும் இன்னமும் நடக்குது பாருங்க சார். ஆமாப்பா, இந்த உலகமே அப்படித்தான். நீ கொஞ்சம் வரியா? எனக்கு வேலை இருக்கு சார், இன்னும் நாலஞ்சு தெரு போய் டப்பா சேகரம் பண்ணும். என்ன சார் அது? தோல்ல இருந்து கையெடுங்க சார், தோல்ல கையை போட்டு என்ன சோம்பேறி காதுங்க. நான் என்ன சுறுசுறுப்பா வேலை செய்துகிட்டு இருக்கிறேன், கையெடுத்துங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரேன், கையெடுத்து கையெடு. என்னப்பா அது, டப்பா காசு கொடுத்துருப்பா பாருங்க சார். நசுக்குன டப்பா கொடுத்து காசு கேட்கறான், இவனே போலீஸ்ல கூட்டிட்டு போலானா. வருஷத்துக்கு ஒரு தடவை மரியாதை கொண்டாடுறீங்க, இது தெரியலையா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் போனா போகுது. ஏட்டையா, ரொம்ப தாகமா இருக்குது, ஒரு கப்பு மோர்ல ஒரு ஐஸ் துண்டை போட்டு சீக்கிரம் கொண்டாடலாமா? நீ குண்டு பிள்ளை வேலை செய்யல? ஏன், இங்கேதான் வேலை இருக்கீங்களா? இந்த குடுங்க செய்யறேன். நான் ஒரு இடத்துல தான் இருந்து வேலை பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. ஆனா இத மாதிரி உடுப்பு நான் போட மாட்டேன். ஐயோ, இது எப்படித்தான் போட்டுட்டு வெயில் நிக்கிறாங்களோ? என்ன சார் இது, என்ன குச்சி நிட்டுறீங்க, டாங்குறீங்க? இந்த காலத்துக்கு ரூல்ஸ் என்ன தெரியுமா சார்? திருடனை கூட அடிக்கப்படாது சார். இந்தப்பா இவனை பிடிச்சு சொல்லிடுறேன். உங்க கடையில கலப்பட வியாபாரம் உண்டா? என்னங்க இது, உலகமே கலப்படம் தானுங்களே. ஆணும் பெண்ணும் கலந்தாதான் உலகம், பாலு மோரும் கலந்தாதான் தயிர், பாட்டும் தாளமும் கலந்தாதான் கீர்த்தனை. படப்படாதா? சரி, விட்டுட்டேன். என்னங்க இது, இந்த காலத்து பெரியவங்க எல்லாம் கலந்து வாழணுங்கிறாங்க, கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரிசு தராங்களா? நீங்க என்னடா அடிச்சனா? அடிங்க பாக்கலாம், அடிங்க சார் பாக்கலாம். எங்க தெரு எம்எல்ஏ கிட்ட சொல்லி எழுதி போட்டுருவேன். சொல்லிடுறேன். காப்பி பொடி என்ன கலக்குறங்க? புளியம் கொட்ட கலக்குறங்க, திக்கா கலரா இருக்கணும் கலக்குறங்க. டீல டீல டீ சொல்லுடா அண்ணா. நீங்கள ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்றேன் சத்தியமா, நாங்க டீல ஒண்ணும் கலக்குறது இல்லைங்க. உளுத்தம் தொடர்ந்து பாருங்க, அதுலதான் கொஞ்சோண்டு டீ இலைய கலப்பு. அப்படி ஒரு சிங்கிள் அடிச்சு விட்டா படையை டீ சாப்பிட்ட மாதிரி வாய் கமகமன் கமகமன். ஒன்னு ஒண்ணு விளக்குங்க, கலக்கல. வேற என்ன கலக்குறங்க? வேற ஒண்ணும் கலக்குறது இல்லைங்க. நெய்யில கடல் எண்ணெய் கலக்குறங்க, பால்ல தண்ணி கலக்குறங்க, மிளகா பொடியில செங்கல் பட்டு பொடி இல்ல செங்கல் பொடி. ஐயோ, குச்சி அந்த பக்கம் வைங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். என்ன சார் நீங்க, நாங்க உண்டிதானா கலக்குறோம்? உலகத்துல எவ்வளவு எதுல எது என்ன தேர்தல் கலக்குறோம்? நீங்க என்ன கூப்பிட்டு வச்சுட்டு கலக்குறீங்க? எனக்கு இப்ப வயிறு கலங்குது. அது சரி, உங்க கடைக்காரர் மாட்டு பண்ணைக்கு தீனி சப்ளை பண்ண கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரா? அதுதாங்க அவருக்கு முக்கியமான வியாபாரம், பெரிய சர்க்கார் கான்ட்ராக்டருங்க. மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு மாட்டு பண்ணைக்கு சப்ளை பண்றாருங்க. அந்த மாட்டு தீனட என்ன கலக்குறங்க? தவிட்டு தவிட்டு தவிட்டு. என்ன தவிடு? மணல்ல தவிட்ட கலந்து வச்சிருவாருங்க. மாடுதானே வெளியில சொல்லிடவா போகுதுன்னு நினைச்சாருங்க, கண்ணுக்குட்டி வெளியில வந்து சொல்லிடுச்சு. கடைக்கு முதலாளியா? அங்கதானே இடிக்குது. யாரு கூப்பிட்டு கேட்டாலும் என் பேரை சொல்லாதான்னு சொல்லியிருக்காரு. குண்டு 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 குண்டு. என்னடா குண்டு? புள்ள குண்டு, புள்ள குண்டு, புள்ள கவுத்து விட்டானுங்க. அநியாயமா கவுத்து விட்டானுங்க. ஏன் சத்தம் போடுற? என்ன நடந்தது? என்ன நடந்ததா? நம்ம கடைய சீல் வைக்க போறானா, என்ன வாரண்ட்ல பிடிக்க போறானா? அவன் யார்? நம்ம கடைய சீல் போடுறவன்? ஆனா அவன் தாங்க புதுசா வந்திருக்கான ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தஸ்தகிரி சாஹிப்பு. சர்க்கரையில சாம்பல் கலந்துருக்கு, தவிட்டுல மண்ணு கலந்துருக்குன்னு எந்த பையனோ போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிவிட்டான். இந்த கொட்டமுத்து போய் அடுக்கி பயந்து ஒளறி கொட்டிட்டானுங்க. நான் என்ன செய்வேன்? கேஸ் எடுத்துருவான் போல இருக்குதுங்க. கேஸ் போட்டா என்னையா ஆகும்? 6 மாசமாவது கம்பெனி வச்சுடுவாங்க. 6 மாசம் தானே, போயிட்டு வந்துட்டேன். நான் எங்க ஜெயிலுக்கு போறேன்? லாபத்துல உரணா கொடுக்குறீங்க? இதுக்கு லாக்கப்ல வேற போய் இருக்கணுமா? என்ன கேட்டானா சட்ட வட்டமா எல்லாம் உங்களை தானே. நான் உண்மையை சொல்லிடுவேன். கண்டபடி வளராது. இத பார், நான் சொன்னேன் சொல்லி அந்த சர்க்கிள் பற்றி என்ன வந்து பார்க்க சொல். யார? நானா? சரியா போச்சு போங்க. நான் இப்ப போய் அவன் முன்னால நின்னா என்ன இழுத்து வச்சு பூட்டி போடுவான்.
நீங்களே டெலிபோன்ல பேசுங்க. ஸ்டூபிட். ஏய் அப்படி நடுங்க. இப்ப என்ன நடந்து போச்சுப்பா? உன் கடைய சோதனை பண்ணிட்டாங்களா? உன் மேல வாரண்ட் கொடுத்திருக்கானா இல்ல உன்ன கோர்ட் கூப்பிட்டிருக்காங்களா? அப்படி கேஸ் போட்டு அப்புறம் பாத்துக்கிறது. சே சே அவன் பிடிச்சு உள்ள தள்ளா கட்டி நீயா போய் ஜெயில உட்கார்ந்து போல இருக்க. சார் உங்களை முதலாளி கூப்பிடுறாருங்க. முதலாளி? ஆமாங்க. உட்காரலாமே. முதலாளி கூப்பிட்டு அனுப்பிச்சாங்களா? அவங்க அப்பா கூப்பிடவில்லை, நான் தான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி கூப்பிட்டு அனுப்பிச்சதற்கு கோபம் இல்லையே. நான் செய்யக்கூடியது ஏதாவது உண்டா? எத்தனையோ உண்டு மாணிக்கம். இந்த உலகத்து கவலை எல்லாம் உனக்கு எதற்கு? உன் சௌகரியத்தை நீ பார்த்துக்கொள். என் வார்த்தையை மட்டும் நீ கேட்டால் உன்னை ஒரு நாள் இந்த மில்லிக்க முதலாளியாக்கி விடுவேன். உங்கள் வார்த்தையை நான் கேட்காவிட்டால் என் அன்பு அனலாக மாறிவிடும். அனலாக மாறி அந்த நெருப்பு உன் காதலை அடியோடு எரித்து விடும். அந்த டைபிஸ்ட் பெண்ணின் சாம்பல் கூட உனக்கு கிடைக்காது. அவளை இந்த ஊரை விட்டு விரட்டி விடுவேன். அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கிறத மாணிக்கம்? ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்? நான் உன்னை காதலிக்கிறேன். நீ நன்றாக வாழ வழிகாட்டுகிறேன். குருடன் பிறருக்கு வழிகாட்ட முடியுமா சகோதரி? கண்ணிருந்தும் காண முடியாமல் தப்பு வழியிலே செல்லும் நீங்கள் எனக்கு எப்படி நல்வழி காட்டப் போகிறீர்கள்? மேலும் என்னை காதலிப்பதாக வேறு சொல்லுகிறீர்கள். அந்த புனிதமான வார்த்தையின் பொருள் கூட உங்களுக்கு தெரியவில்லையே. வருகிறேன். சப் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். நான் தான் மோகன் ரங்கம் பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அங்க சர்க்கிள் சாஹிப் இருக்காரா? இருக்காரு சார். அவரை கொஞ்சம் நம்ம பங்களாவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சார். ஒரு அஞ்சு நிமிஷம் பங்களாவுக்கு வந்துட்டு போக சொல்றேன். அவர் வீட்டுக்கா? நம்ம யார் வீட்டுக்கும் போக முடியாது ஐயா. நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட். வேலை இருந்தா அவரை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவர் ஊருக்கு பெரிய மனுஷர் சார். என்னையா பெரிய மனுஷன்? எல்லாம் வெளி வேஷம். இது பக்கா பிளாக் மார்க்கெட். பிளாக் மார்க்கெட், பிளாக் மார்க்கெட். பணம் சம்பாதிக்க தெரியாத பசங்களுக்கு எல்லாம் பிளாக் மார்க்கெட் பெரிய ஸ்லோகனா போச்சு. ஏச்சே இந்த குண்டு பிள்ளையை நம்பி விட்டதுக்கு நம்மளே மாட்டி விட்டுட்டோம் போல இருக்க. அப்பா, அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா எதுக்காக இத்தனை கஷ்டங்களுக்கு? நான் தானே காரணம். என்னம்மா என்ன நடந்தது? அந்த ஜெயந்தியில அவளை நான் தானே வேலைக்கு வச்சேன். அவளாலதான் நமக்கு இத்தனை கஷ்டங்களும். அதனால என்ன? அவளை தான் வேலை விட்டு விளக்கிட்டுமே. அந்த ஆத்திரத்துலதான் அவள் அத்தனையும் செய்யறான். என்ன வேலை விட்டு விளக்கினார் பாரு. அவர் கையில விலங்கு போட்டு பாத்துடுறேன்னு சொல்லிருக்கா. இந்த யூனியன், தொழிலாளர் தகராறு, கலப்பட கேஸ் எல்லாம் அவளுடைய வேலைதான். என்ன அவ்வளவு திமிரா அவளுக்கு? யாராங்க வண்டி எடுத்து சொல்லு. இந்த ஊர்ல எப்படி இருக்கான்னு பாக்குறேன். வாமா என் கூட. ஜெயந்தி, ஜெயந்தி. யாரு இது? நான் தான் மாலதி. எங்க அவா? ஏம்மா எங்க அப்பா வந்திருக்காங்க, அவளை பார்க்கணும். என்ன உங்க அப்பாவா? எதுக்கு? எங்க அம்மாவா? அவ இல்லப்பா, அவங்க அம்மா தான் இருக்காங்க. கூப்பிடு அம்மால. போனா போதே ஏழை ஆச்சேன்னு பார்த்தாங்க, தலைக்கு மேல ஏறது. இதுகள்லாம் தெருல பிச்சை எடுக்க வச்சிருக்கணும். ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? வேலை இல்லாம சாப்பாட்டுக்கே திண்டாட்டி இருக்காளேன்னு ஒரு வேலையை கொடுத்தா எங்க ஊர்ல இருந்துட்டு எனக்கே துரோகம் செய்யறான். அவ செய்த காரியத்துக்கு இப்ப வீட்டுல இருந்தாள்னா கண்ணத்துல நாலாறு அரைஞ்சு இந்த ஊரை விட்டு விரட்டு இருப்பேன். கேடு கட்ட கழுதுங்க. அப்பா என்னப்பா என்ன செய்து? இந்த நீ போய் சீக்கிரம் தங்கிக் கொண்ட. நீ ஃபேன் போடு. அப்பா அப்பா என்ன பண்ணு? சும்மா விடுமா. என்னம்மா இதெல்லாம்? ஏன் மாழரே பொண்ணாய் பிறந்தால் சிரிக்க முடியுமாமா? புறப்படு ஜெயந்தி, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நாம் இங்கே இருக்க முடியாது. அம்மா எங்கம்மா புறப்படு சொல்றேன். எங்கேயாவது போவோம், கண் காணாத இடத்துக்கு போவோம். திடீர்னு ஒன்னும் சொல்லாம புறப்படு சொல்ல. எப்படி அம்மா போறது?
நீ வேணும்னா இங்க இரு நான் போறேன் அம்மா ஏன் இப்படி எல்லாம் சொல்ற நான் சொல்லல ஜெயந்தி என் விதி என்ன இப்படி எல்லாம் சொல்ல சொல்ற இதோ பார்க்க நீ உன் வாழ்க்கையை இனிமே தான் ஆரம்பிக்க போறது அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்கலம்மா நீ வேணும்னா இங்க இரு அம்மா உன்னை விட்டுட்டு நான் எப்படி அம்மா இருக்க முடியும் என்னை பெத்தெடுத்து இருபது வருஷம் பாடுபட்டு வளர்த்ததுக்கு தானம்மா வேண்டாம் நானும் உன்னோடு வந்துடுறேம்மா இப்ப நாம எங்கம்மா போறோம் மனிதர்களே இல்லாத இடத்துக்கு அநியாயமே இல்லாத இடத்துக்கு தாண்டதே கஷ்டம் சொல்லாதீங்க
இன்னைக்கு எங்க அம்மாவை விட்ட வேற யாரும் இல்ல. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. குழந்தை, அது என் கையில இல்லை அம்மா, அவன் கையில தான் இருக்கு. அப்பதான் நீங்க சும்மா இருப்பீங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் நானும் அம்மாவும் தான் எதுக்கு இருக்கிறோம், நாங்களும் எங்கேயாவது போறோம். கேட்டா குணக்கேடா பேசிக்கிட்டு வாடா தம்பின்னு கூப்பிட்டா வர்றான். ஆமா, அவனை போய் கூப்பிடுறாங்க. அவன் தான் யாரோடையும் பேசுறது இல்லையே. பித்து பிடிச்ச மட்டும் தலையை தொங்க போட்டு மில்லுக்கு வர்றான், தூட்டி மட்டும் ஒழுங்கா பாத்துறான், சங்கு ஊதுனா எங்கயோ தொலைஞ்சு போயிடுறான். எங்க போறாங்க? யூனியன் ஆபீஸ்ல தான் சித்தப்பா இருப்பாங்க. யூனியன் யூனியன் யூனியன், உன் வாயினால அந்த பேரை சொல்றீ? ஏன் அதே போய் கோவிச்சுக்கிறீங்க? மகா கல்யாணம் கெட்டது அந்த யூனியனால. இந்த வீடு ரெண்டு பட்டது அந்த யூனியனால தான். அத்தனை தொழிலாளிகளும் அந்த முதலாளிக்கு ஆகாம போனது யூனியனால. அது யூனியன்ல உள்ள சனியே. என் பல ரெண்டு துண்டானாலும் தெரியும், அந்த யூனியன் கூட காலடி எடுத்து வைக்க மாட்டேன். வேணும்னா நீ போயிட்டு வா. எனக்கு தான் அவர் கூட பிறந்தவர். நீங்க போகாட்டி நான் போறேன். எங்க போ பாப்போம், போ பாப்போம். இங்க ஒருத்தரும் வெக்க மானம் இல்லாம போயிடல. இன்னும் உப்பு போட்டு தான் சாப்பிட்டு எனக்கு வருத்தமே இல்லம். வருத்தம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்திருக்கணும். அவன் கடந்து அங்க தவியா தவிக்கிறான். நீ பரதேசி பண்டார மட்டமா இந்த பாழு மண்டபத்துல வந்து உட்கார்ந்து இத பாரு மாணிக்கம். நான் இன்னும் எத்தனை நாளைக்குடா உயிரோட இருக்க போறேன்? என் கண்ணுக்கு முன்னால ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? என்னமோ ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு இந்த லட்சுமிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க, அது என் கண்ணால பாத்துட்டு போகலாம்னு நினைச்சா ஏண்டா இப்படி? லட்சுமிக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. சித்தப்பா நீங்க சும்மா இருங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னாலதானே அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை வந்துச்சு, என்னாலதானே அப்பா உங்களை அடிச்சாங்க. இந்த வீட்டுல எல்லா கலகத்துக்கும் நான் தான் காரணம் சித்தப்பா. லட்சுமி லட்சுமி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ தானம்மா எங்க வீட்டு மகாலட்சுமி. நீ கண் கலங்கலாமா. இந்த பாருமா, அம்மா திட்டினாலும் பொறுத்துக்குவேன், அண்ணா அடிச்சாலும் தாங்கிக்குவேன். ஆனா நீ ஒரு சுட்டு கண்ணீர் விட்டீன்னா என்னால தாங்கவே முடியாது, என்னால தாங்க முடியாது. அழாதம்மா, வாடா வீட்டுக்கு போலாம். நான் எப்படிமா இங்க வருவேன்? ஏன் உன் வீட்டுக்கு நீ வர்ற? உங்க அண்ணன் ஏதாவது சொல்லி விடுவான்னு பாக்குறியா? ஏன் எதிரில் அவனை பேச விடுவானே? இல்லம்மா, அவர் மேல தப்பு இல்லம்மா. பாவம், அவர் என்ன செய்வார்? அவருக்கு ஆத்திரம், பேசுன இடத்துல கல்யாணம் முடியலையேங்கிற வருத்தம். அந்த வருத்தத்தை தீக்காம நான் எப்படிமா வர்றது? நான் வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு என் வீட்டு வாசல்ல மேளம் கொட்டு,
அந்த தபால்கார மகனுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு தாமா நான் என் வீட்டுக்குள்ள நுழைவேன். என்னால நின்னு போன கல்யாணம் என்னாலதான் நடக்கும். நீங்க வீட்டுக்கு வந்து பணங்கனா ஒண்ணு கேட்க வேண்டாம். எங்க அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நாரே மாசம் மாசம் வட்டியை ஒழுங்கா கொண்டுட்டு வந்து கட்டிடுறேன். அரே நம்பிக்கை என்ன பாய், வட்டி ஒழுங்க வந்தா அசலே திருப்பி கேட்க மாட்டான். இந்தாங்க 2000 ரூபாய் எண்டிக்குங்க. ஒருத்தர் செய்ய தப்புனாலதான் எல்லா தொழிலாளர்களுக்கும் கெட்ட பேர் ஏற்படும். நல்லவங்க தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய யூனியன். இங்க தொழில் செய்யறவங்களுக்கு தான் இடம் உண்டே தவிர உன்ன மாதிரி தூங்குறவங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது. இனிமே தூங்க மாட்டேங்க, யோக்கியமா நடந்துக்கலாம். ஆமா, இங்க ஏதோ பியூன் வேலைதான் காலியா இருந்தது, அதை நீ செய்வியா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? தொழிலாளிகளா சேர்ந்து நடத்தக்கூடிய யூனியன்ல பியூன் வேலை பாக்குறது எவ்வளவு கௌரவம் தெரியுங்களா? இதை விட மேலான உத்தியோகம் உலகத்திலே கிடையாதுங்க. போயிட்டு நாளைக்கு காலையில வாங்க, சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மாதவன், நான் கொஞ்சம் தபால்கார வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆமா, நான் சொன்னபடி அந்த லெட்டரை முதலாளிக்கு அனுப்பிச்சிட்டீங்கல்ல? அனுப்பிச்சிட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. ரங்கநாதா மில்ஸ் தொழிலாளரின் சார்பாக இந்த யூனியன் கேட்கும் கோரிக்கைகள் என்னவென்றால், முதலாவது, தொழிலாளர் நஷ்டஈட்டு சட்டப்படி காயமடைந்த மாரிமுத்துவுக்கு சேர வேண்டிய நஷ்டஈட்டு தொகை ரூபாய் 12000 அவருக்கு உடனே கொடுத்தாக வேண்டும். இரண்டாவது, சென்ற 6 ஆண்டுகளாக தொழிலாளர்களிடம் கையொப்பம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு கொடுபடாமல் இருக்கும் போனஸ் தொகை ரூபாய் 520000. 520000 ரூபாய் 5 நயா பைசா கொடுத்தா அவங்களுக்கு? இந்த பில்லு பேப்பர் யாரு? நானா அவங்களா? மேனேஜர், அந்த யூனியன்ல யார் யார் மெம்பரா சேர்ந்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் உடனே வேலை விட்டு விலக்க போறோம்னு நோட்டீஸ் போடு. அம்மா, லட்சுமி கல்யாணத்தை இனிமே 1 நிமிஷம் கூட தள்ளி போடக்கூடாது. அது நடந்து எங்க அம்மா கண்ணால பார்த்தோம். சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்த்து சொல்லி அனுப்பு. மாணிக்கம், 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 இல்ல பெரிய கலகம். யூனியன்ல சேர்ந்தவங்க எல்லாம் உடனே அதை விட்டு விலகணும்னு முதலாளி நோட்டீஸ் போட்டுக்காரு. உங்க அண்ணன் யூனியன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் கலைச்சிருங்கன்னு ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப தொழிலாளிங்க இருக்கிற நிறைய பார்த்தா உங்க அண்ணனை அடிச்சிருவாங்க போல. இது பணம் காட்டுனாரு தம்பி, இந்த சலசலப்புக்கெல்லாம் இது அஞ்சாது. என் தம்பி தான் உங்க தலைவன், அவங்ககிட்ட நீ செய்யறது தப்புடா தப்புடான்னு 1000 வாட்டி சொல்லிட்டேன். நிறுத்து, எங்க தலைவரை பத்தி பேசாதே. ஏன், அவர் ஆகாசத்துல இருந்து குதிச்சிட்டாரோ? அவன் ஒரு புரியாதவ, நீங்க அவருக்கு மேல புரியாதவங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. நம்மை போல் அவருக்கும் பேச உரிமை உண்டு. அவரை பேச வேண்டாம் என்று சொன்ன நாம் யார்? என் அண்ணன் பழைய வழியில் வந்தவர், வெளுத்ததெல்லாம் பாலன்று எண்ணுகிறவர். அவர் தன்னை போலவே பிறரையும் எண்ணுகிறார். அதனால் தான் முதலாளி செய்யும் தவறுகள் அவர் கண்ணில் படுவதில்லை. முதலாளியும் தொழிலாளியும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பம் போல் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நானும் அதைத்தான் விரும்புகிறேன். ஆனால் நான் ஒருவன் மட்டும் விரும்பினால் போதுமா? ஒரு கை தட்டினால் சத்தம் கேட்குமா? நம் முதலாளி அதற்கு தயாராக இல்லையே. அவர் வேறு, நான் வேறு என்றுதானே எண்ணுகிறார். நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு திரையல்லவா போட்டிருக்கிறார், அதுவும் பெரிய இரும்பு திரையாக. பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற பண்பற்ற பாகுபாடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உருக்கி வார்த்த அந்த இரும்பு திரை அவருடைய மனித இதயத்தையே மறைக்கிறதே. இல்லாவிட்டால் ஏழைகள் உழைத்த பணத்திலும் கை வைக்க அவருக்கு மனம் வருமா?
அவரே தொழிலாளிகள் பணத்தெல்லாம் அள்ளி கொண்டு போய் பெரிய கோட்டையை கட்டிப்புட்டாரு. அவரே அதை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டாரு. இந்தா இப்போ யூனியனை விட்டுட்டு இல்லாட்டி வேலையை விட்டு போயிடும்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன சொல்றாரு உங்க தலைவரே? யூனியனை கலைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் யூனியனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். யூனியன் என்பது என்ன? முதலாளியை எதிர்க்கும் ஒரு சங்கமா, அல்லது தொழிலாளர்களிடம் நீ உன் வேலையை செய்யாது என்று சொல்லும் ஒரு கூட்டமா? இரண்டும் இல்லை. நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலாக முறையிடுவதற்கு அமைத்துக் கொண்ட ஸ்தாபனம் தான் யூனியன். அதை விட்டு விலகு என்று சொன்னால் நீங்கள் ஒன்று சேரக்கூடாது என்றுதானே அர்த்தம்? நான் எது வேண்டுமானாலும் செய்வேன், நீ கேட்காது என்றுதானே பொருள்? இன்றைய தொழிலாளி அதை ஒப்புக்கொள்ளும் நிலையில் இல்லை. அவன் தன்னை உணர்ந்து விட்டான், தன் சக்தியை உணர்ந்து விட்டான், அவன் நெற்றி வியர்வை நிலத்தில் விட பாடுபட தயாராக இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் தானும் வாழ வேண்டும் என்றுதான் கேட்கிறான். அதை கேட்பதற்காக ஏற்பட்டதுதான் யூனியன். அந்த யூனியனை கலைத்து விடு என்று சொன்னால் அவன் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, அதற்கு அவன் சம்மதிக்க மாட்டான். சத்தம் யூனியன் தான் வாழவும் தொழிலாளி வாழ மாட்டான். நாளைக்கே இதுல சேர்ந்து அத்தனை பேரும் வேலை விட்டு நிறுத்த போறாங்க. எல்லாரும் திண்டாடி தெருவில் நிற்க போறீங்க. ஒரு வேலைக்காரன் நிறுத்தினாலும் அத்தனை பேரும் ஸ்ட்ரைக் செய்வோம். அமைதி, அமைதி. சோதனை ஏற்படும் காலத்தில் தான் மனிதன் உறுதியோடு இருக்க வேண்டும். சமாதானத்திற்கு வழி இருக்கும் போது நாம் ஆத்திரப்பட்ட அந்த கதவை அடைத்துவிடக் கூடாது. தோழர்களே, நீங்கள் எல்லோரும் சம்மதப்பட்டால் நான் இப்பொழுதே முதலாளியை கண்டு பேசுகிறேன். தயவு செய்து இந்த உத்தரவை வாபஸ் பெறுங்கள். யூனியனில் சேர்ந்தவர்களை பழிவாங்காதீர்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? சரி, நீங்கள் எல்லோரும் அமைதியாக கலைந்து அவரவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். நான் இப்போதே முதலாளியை சந்திக்கிறேன். உள்ளே போக கூடாது, இங்கே இரு. யோ, என்ன உள்ளே டாக்டர்ங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஏதோ பிரசவ கேஸ் போல் இருக்கு, கொஞ்சம் இப்படியே இரு. முதலாளி, எங்க வந்த? தொழிலாளர்களின் சார்பாக உங்களிடம் சமரசம் பேச வந்திருக்கிறேன். முடியாது, முதலில் அந்த யூனியனை கலைத்து விட்டு பிறகு பேசு. முதலாளி, பழிவாங்கும் மனப்பான்மை விட்டுவிடுங்க. யூனியனிலே சேர்ந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கிவிடுவதாக தாங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு தொழிலாளியை நீக்கினால் கூட அங்கிருக்கும் அத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்து விடுவார்கள். வேலை நிறுத்தம்? என் மில்லியா வேலை நிறுத்தம்? நான் உன்னிடம் பேச தயாராக இல்லை, என் வக்கீல் பேசுவார். முதலாளி, வக்கீல் வைக்க எங்களிடம் பணம் கிடையாது, வழக்காட நேரமும் கிடையாது. ஒரு தொழிலாளி நாள் பூராவும் உழைத்தால் தான் ஒருவேளை வயிறார உண்ண முடியும். அப்படி அவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தங்கிவிட்டால் அவன் வீட்டில் உலை பொங்காது, கண்ணீர் பொங்கும், சோறு கொதிக்காது, உள்ளம் கொதிக்கும், அடுப்பிலே நெருப்பெறியாது, அடிவயத்திலே பசி பற்றி எரியும். வேலை நிறுத்தம் என்பது எங்களுக்கு விளையாட்டல்ல முதலாளி, வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் அதை செய்ய துணிகிறோம். இதனால் உங்களுக்கும் நன்மை இல்லை, தொழில் தடைப்படும், நாட்டுக்கும் நன்மை இல்லை, உற்பத்தி குறையும். உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்படி ஏன் எங்களை தூண்டுகிறீர்கள்? எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன முதலாளி? இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயந்தவன் நான் அல்ல. என் மில்லிலே ஸ்ட்ரைக் செய்கிறவன் எவனா இருந்தாலும் சரிதான், அவன் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்க வேண்டும். உரிமைக்காக எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம். வருகிறேன். நாம் வாழ்வதா சாவதா என்று நிர்ணயிக்கும் தருணத்தில் இருக்கிறோம். முதலாளியின் மனம் சற்றும் மாறவில்லை. ஏழை தொழிலாளர்களின் குரல் அவர் செவியில் ஏறவே இல்லை. இந்த பட்டினி பட்டாளத்தால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்ற மனப்பான்மையில் தான் இன்னும் இருந்து வருகிறார். ஆம், நாம் பட்டினி பட்டாளம்தான், ஏழைகள் தான், ஆனால் கோழைகள் அல்ல. செத்து மடிந்தாலும் மடிவோமே இன்றி அநியாயத்திற்கு ஒருபோதும் தலைவணங்க மாட்டோம் என்பதை இன்னும் அவர் உணரவில்லை.
அதை உணர வைக்கும் வழி இந்த நோட்டீஸ். உங்கள் எல்லோருடைய சார்பிலும் இந்த வேலை நிறுத்த நோட்டீஸை இன்றே அவருக்கு நான் அனுப்பப் போகிறேன். இதையும் அவர் மதிக்கவில்லை ஆனால், இதையும் அவர் தூசி போல் நினைப்பாரே ஆனால், நாளை காலை பத்து மணிக்கு இதே இடத்தில் வேலை நிறுத்த ஊர்வலம் ஆரம்பிக்க போகிறோம். பேர புடிச்சவனு இங்கிலீஷு படிச்சவனு எழவணக்காரன் இப்ப ஒண்ணுங்க. பேர புடிச்சவனு இங்கிலீஷு படிச்சவனு எழவணக்காரன் இப்ப ஒண்ணுங்க. நாம் எல்லாரும் சமத்துவம் என்றுங்க. கோயில் கட்டி வச்சவனை கூலம் வெட்டி தந்தவனை கூலி இன்னு கேலி செஞ்ச தந்த நாள் தொழிலாளியை மதிக்கிறது இந்த நாள். தொழிலாளியை மதிக்கிறது இந்த நாள். காலை முதல் மாலை வரை கைகடுக்க வேலை செஞ்சு கஞ்சிக்கு திண்டாடினது அந்த நாள். துணிஞ்சி பஞ்சப்படி கேட்கிறது இந்த நாள். துணிஞ்சி பஞ்சப்படி கேட்கிறது இந்த நாள். உள்ள நேரம் டூட்டிக்கு மேல் ஒரு நிமிஷம் ஆச்சினாலும் ஓவர் டைம் கொடுக்க சொல்லி ஆர்டரு. உள்ள நேரம் டூட்டிக்கு மேல் ஒரு நிமிஷம் ஆச்சினாலும் ஓவர் டைம் கொடுக்க சொல்லி ஆர்டரு. இந்த உழவு நல்லா தெரிஞ்சவர் லீடரு. ஆதாயம் லாபம் எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் தந்தா உண்டு சானுசு. ஆதாய லாபம் எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் தந்தா உண்டு சானுசு. இப்ப எண்ணி எண்ணி வைக்க வேணும் போனசு. இப்ப எண்ணி எண்ணி வைக்க வேணும் போனசு. ஏழை எளியவனை வாழ வைக்க வேணும் முன்னே. ஏழை எளியவனை வாழ வைக்க வேணும் முன்னு இந்தியா கவர்னமெண்ட் சொல்லுது. இதை எல்லாரும் கடைபிடிச்சா நல்லது. ஏற புடிச்சவனு இங்கிலீஷு படிச்சவனு எழவணக்காரன் இப்ப ஒண்ணுங்க. நாம் எல்லாரும் சமத்துவம் என்றுங்க. இந்த பட்லர் கொட்டமுத்து பையல இரண்டாவது வேஷம். மறுவாதை கொடுத்து மறுவாதை வாங்கின சார், சும்மா டா போடாதீங்க. எங்களுக்கும் போட தெரியும். என்ன சொன்ன? உனக்கு அவ்வளவு திமிரா? திமிர் இல்லைங்க, பவர். இப்ப இவரு எவரு? யூனியன் பியூன். இந்தாங்க. என்னடா அது? ரைட். என்னது? வேலை நிறுத்த நோட்டீஸ். ஸ்ட்ரைக் செய்யறாங்களோ ஃபூல்ஸ். நோட்டீஸை விசில் அடிச்சா தகலாறு தீராது சார். நோட்டை விசில் அடிக்கும். குட் பை. அம்மா, குடிக்கிட்டு போச்சு. அத்தனை பேருக்கும் பிறகு போச்சு. உன் மகன் நோட்டீஸ் கொடுத்து போட்டான். முதலாளிக்கே நோட்டீஸ் கொடுத்து போட்டான். அவன் நியாயமா தான் நடப்பான் சரவணா. அவனை நான் பார்க்கணும். எப்படி பாக்குறது? அவர் தான் லீடர் ஆச்சே. அவரை தான் நம்ம பார்க்க முடியுமா? இல்ல நம்ம சொன்னா தான் அவர் கேட்பாரா? முதலாளி இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? நெருப்பு நெருப்பாட்டா இருக்காரு. உங்க முதலாளி என்னைக்கு தான் வாழ்ந்தாரு? ஊரா முதல் சும்மா விடுமா? நெருப்பா தான் எரிக்கும். அவரை ஒண்ணு எரிக்காது பிள்ள. அவர் மில்ல இழுத்து பூட்டிட்டு சந்தோஷமா உட்கார்ந்துக்கிட்டாரு. அப்புறம் அத்தனை தொழிலாளி தான் கஷ்டப்பட போறான். குடும்ப போஷம் கண்ண மறைக்குது. ஒரு நாளும் நியாயம் தவறி நடக்க மாட்டேன்.
என்னம்மா நியாயத்தை கண்ட? நாளைக்கு போலீஸ்காரன் வந்து அவன் நெஞ்சில துப்பாக்கியால சுட்டான்னா? சுடட்டும், அவன் நெஞ்சில மட்டும்தான், என் நெஞ்சிலே சுடட்டும். நீதானே இந்த பிள்ளைய பெத்தேன்னு கேட்டு என்ன சுடட்டும்? அவன் எங்கடா இருக்கிறான்? மாரிக்கம் மாரிக்கம் மாரிக்கம். ஹலோ ஹலோ, யாரு இன்ஸ்பெக்டர்? ஏயா என்னயா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் தூக்கிட்டா இருக்குங்க. வெள்ளம் வந்து அப்புறம் அணைகட்ட முடியாதியா? முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கணும். இத பாரு, காலையில 10 மணிக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா? பெரிய ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் அது இதுங்கிறாங்க. என்ன நடக்குன்னு யாரையா கண்டா? நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பந்தோபஸ்த் எல்லாம் ரெடியா இருக்கு. இதுக்கு என்னையா பெரிய பந்தோபஸ்த்? அவனை தூக்கி உள்ள போட்டு அவங்க கொட்டம் எல்லாம் அடங்கி போகுது. எதை சொல்றீங்க? அதான் அந்த மாணிக்கம் அவங்க லீடரு, அவனை பிடிச்சி நாளை ஒரு நாள் லாக்அப்ல வச்சுட்டா எல்லாம் பிசு பிசு போகாது. அது எப்படிங்க? சட்டம் இடம் கொடுக்காத. என்னையா பொல்லாத சட்டத்தை கண்டுட்ட? நாம் செய்யறதானையா சட்டம்? அதை முடியாதுங்க, நம்மளுக்கு ஆட்ரஸ் இல்லைங்க. வர வர இந்த போலீஸே மோசமா போச்சு. ஹைலி இன்எஃபிஷியன்ட் ஃபெலோஸ். எனக்கு நீதி வேண்டும், உன் அக்கிரம செயல்களுக்கு ஒரு முடிவு வேண்டும். என்ன என்ன செய்ய சொல்லுகிற? உனக்கு பணம் தேவையானால் சொல், கொடுத்து விடுகிறேன். உன் பணம் எனக்கு தேவையில்லை. உலகத்தின் முன்னிலையில் உன் பாப்ப செயல்கள் எல்லாவற்றையும் நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். உன் தொழிலாளர்களிடம் அவர்களுக்கு நீ இழைத்த கொடுமைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த மில்லை அவர்களிடமே ஒப்படைத்து விட்டு நீ உடனே விலகிக் கொள்ள வேண்டும். சம்மதமா இல்லையா? அடையாளம் உன் துரோகத்தால் நாசமாக்கப்பட்ட ஒரு நங்கின் அவமான சின்னம். ஏன் கை நடுங்குகிறது? சுடு பாவி, என்னை சுட்டுவிடு. கஷ்டமும் கவலையும் நிறைந்த இந்த கலங்க பிறவியின்றோடு ஒழியட்டும். உனக்கு மகளாக பிறந்த தலை குனிந்து நான் வாழ்வதை விட உன் கையாலேயே நான் இறப்பதுதான் சரி. ஜெயந்தி, என் மகளே. பாவி, இந்த மாதிரி ஆசை வார்த்தையில் தானே என் அன்னை மயங்கினான். உன் நஞ்சு கடுவிய பேச்சில் தானே என் தாய் நாசமானான். காலமெல்லாம் கண்ணீர் வடித்து நாணத்தால் உடல் குன்று நடைப்பிடமாய் வாழ்ந்து ஊர் ஊராய் அலைந்து உயிரையும் விட்டாள். என்ன, இறந்து விட்டாளா? இறக்கவில்லை, கொல்லப்பட்டாள். ஆயுதத்தால் அல்ல, உன் அக்கிரமத்தால். வியாதியால் அல்ல, உன் வஞ்சகத்தால். நீ செய்த கொடுமையை நினைத்து நினைத்து அணுவடுவாய் உயிர் துறந்தாள். இதோ பார், கணவன் என்ற உருவில் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் காலனே, இதோ பார். நான் பாவி, என்னை மன்னித்து விடம்மா. என் வாழ்நாள் நான் எத்தனையோ தகாத செயல்களை செய்திருக்கிறேன். என்னை நம்பிய உன் தாயை ஏமாற்றினேன். பலனை பெரிதென்று எண்ணி பாடுபட்டு உழைத்த தொழிலாளர்கள் எல்லாம் ஏமாற்றினேன். நான் செய்த பாவத்திற்கு எவ்வளவு தண்டனை அனுபவித்தாலும் போதும். ஆனால் என்னால் ஒன்று மட்டும் செய்ய முடியும். நீ சொன்னது போல் என் பணத்தை எல்லாம் உன்னிடம் அள்ளித் தருகிறேன். உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி அவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்து. இதோ வருகிறேன். மோகனரங்கா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? நீ ஒரு லட்சாதிபதி, கோடீஸ்வரன், நாட்டுக்கே பெரிய மனிதன். உன் மானம் மரியாதை எல்லாவற்றையும் ஒரு நொடியில் இழக்கப் போகிறாயா? ஏன் சிந்திக்கிறாய்? கேவலம் உணர்ச்சி வசப்பட்டு உன்னையே நீ அழித்துக் கொள்ளாது. இவள் தாய் ஒழிந்தாள், இனி இருப்பது இவள் ஒருத்திதான். இவளையும் உதறிவிடு, உதறிவிடு. யாராவது என்னடா பண்றீங்க? காவலா காக்குறீங்க? பைத்தியக்காரன்
மாளிகையில வந்து உள்ள கொண்டுட்டு கல்லாடா பண்ற போய் பாக்கி அடுக்கற போ போ மனக்கசப்பு அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல மில்ல பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முதலாளியை விட நமக்கு தான் அதிகம். ஆத்திரம் கொண்ட தொழிலாளர்கள் யாராவது ஒரு சிறு நாச வேலையில ஈடுபட்டா கூட நம்ம லட்சியம் எல்லாம் வீணா போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு 10 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். சரிங்க. வேற யாரு காலில் விழுவனுங்க? 20 வருஷமா உங்க காலடியே தானே நம்பி இருக்கிற முதலாளி. நீங்க மனசு வச்சு
அவனை விடுதலை செய்யுங்க முதலாளி. எங்க அம்மாவுக்காக பாக்காட்டி எனக்காக பாருங்க முதலாளி. நான் யாருக்காகவும் பார்க்க முடியாது. மில்ல குளிச்சா சும்மா விட்டுடுவாங்களா? குளிச்சாரா? சத்தியமா சொல்றேனுங்க, என் தம்பி அந்த வேலைக்கு எல்லாம் போக மாட்டானுங்க. அவன் காலடியை மிதிச்சவர் கூட அந்த புத்தி வராதுங்க. என் தம்பி கூட எனக்கு தெரியாதுங்களா? உங்க எல்லார் குணமும் எனக்கு தெரியும், உங்க இனத்தையே எனக்கு தெரியும். கெஞ்சினா மிஞ்சுவீங்க, மிஞ்சினா கெஞ்சுவீங்க. அவன் அண்ணன் தானே நீ? அப்படி எல்லாம் உங்க வாயினால சொல்லாதுங்க முதலாளி. என்ன பெத்த மனசு கிடந்து துடியா துடிக்குது. என் தம்பிய பாக்கணும்னு அந்த ஜீவன் தவியா தவிக்கு. அதனாலதான் ஓடி வந்து உங்க கால விழுந்து கேக்குறேன், எங்க அம்மாவுக்கு உயிர் பிச்சு கொடுங்க முதலாளி, எங்க அம்மாவுக்கு உயிர் பிச்சு கொடுங்க. இந்த மாதிரி பிள்ளைய பெத்ததுக்கு அவன் சாகத்தான் வேணும். என்னையா சொன்ன? எங்க அம்மாவையா சாக சொன்ன? இதுக்காகவும் உங்ககிட்ட 20 வருஷம் பாடுபட்டேன். உன்னை என் தம்பி நன்றி கட்டவன் சொன்னது சரியாத்தான் போச்சு. வேறொருத்த எங்க அம்மாவை சொல்லியிருந்தா என்ன செய்திருப்பேன் தெரியுமா? அவன் சுடல உறிஞ்சி கழுத்துல மாலையா போட்டு விட்டுருப்பேன். சரவணா, யாருகிட்ட பேச? தெரிஞ்சு பேசு. தெரிஞ்சுதான் பேசுறேன். உன்னை இத்தனை நாளும் நன்றி உள்ள பெரிய மனுஷன் நினைச்சிருந்தேன். இப்பதான் நீ மிருகத்திலேயே கேடையட்ட மிருகம் தெரிஞ்சுக்கிட்டேன். சரவணா, எதுக்கு கூப்பிடுற? நான் மாணிக்க இல்லையா? தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது,
எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது, இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது. எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது, இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது. பஞ்சனைக்கும் அஞ்சிடோம், பஞ்சனைக்கும் அஞ்சிடோம், பஞ்சம் நோய்க்கும் அஞ்சிடோம், பட்டினிக்கும் அஞ்சிடோம், பட்டினிக்கும் அஞ்சிடோம், பஞ்ச நோய்க்கும் அஞ்சிடோம், பட்டினிக்கும் அஞ்சிடோம். நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்ட அஞ்சிடோம், நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்ட அஞ்சிடோம். நேர்மையற்ற பேர்களின் கால்களை வணங்கிடோம், நேர்மையற்ற பேர்களின் கால்களை வணங்கிடோம். எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது, இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது. எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது, இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது. காலி என்றும் கூலி என்றும் கேலி செய்யும் கூட்டமே, காத்து மாறி அடிக்குது நீர் எடுக்க வேணும் ஓட்டமே, எடுக்க வேணும் ஓட்டமே, எடுக்க வேணும் ஓட்டமே. காலி என்றும் கூலி என்றும் கேலி செய்யும் கூட்டமே, காத்து மாறி அடிக்குது நீர் எடுக்க வேணும் ஓட்டமே. தாலி கட்டி கொண்ட மனைவி போல் உழைத்த எங்களை, தாலி கட்டி கொண்ட மனைவி போல் உழைத்த எங்களை, தவிக்க விட்ட பேர எந்த நாளும் மறக்க மாட்டமே, தவிக்க விட்ட பேர எந்த நாளும் மறக்க மாட்டமே. எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது, இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது. எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது, இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது. அப்பா வர வர நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த ஏழைகள் கொடுக்க வேண்டியது கொடுத்தா என்ன? இந்த பிச்சைக்கார பயலுக்கு நான் அடங்கி இருக்கணுமா? அவங்க என்னென்ன கேக்குறாங்க தெரியுமா? ஏன் அவங்க கேக்குறதெல்லாம் நியாயம் தானே? என்ன நியாயம்? அப்படின்னா நான் செய்யறது அநியாயமா? ஆமா அநியாயம் தான். இதை நான் மட்டும் சொல்லல, உலகமே சொல்லுது. மாலதி, பணத்தாசையில பெத்த பெண்ணுக்கே துரோகம் செய்யற நீங்க தொழிலாளி கொடுப்பீங்களா? மாலதி என்ன வளர? எனக்கு எல்லாம் தெரியும். ஜெயந்தி எங்க? அவளை என்ன செய்தீங்க? எங்க வளைச்சு வச்சிருக்கீங்க? மாலதி சுமார், அப்பா நீங்க செய்யறதெல்லாம் துரோகம், அநியாயம், மோசம். மாலதி, அப்பா எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது, இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது. எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது, இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது. குற்றவாளி கந்தசாமி மகன் மாணிக்க வாச்சகம், ரங்கபுரத்தில் உள்ள ரங்கநாதாமில் தொழிலாளர் யூனியன் தலைவர். இவருக்கும் இவர் முதலாளிக்கும் உள்ள நீண்டகால விரோதம் காரணமாக சென்ற ஜூலை 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 ஒருவருக்கும் தெரியாமல் மில்லின் பின்புறம் சென்று தீப்பந்தத்தால் மில்லை கொளுத்த முற்பட்ட பொழுது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். இந்த வழக்கு இந்தியன் பீனல் கோட் 436-511 பிரிவுகளின் கீழ் தொடரப்பட்டிருக்கிறது. குற்றவாளி மாணிக்க வாசகம், நீர் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீரா? இல்லை, நான் குற்றவாளி அல்ல. ராசகோஷன் தரப்பு சாட்சிகளை விசாரிக்கலாம். ரங்கநாதா மில்ஸ் முதலாளி மிஸ்டர் மோகன் ரங்கம். கடவுள் சாட்சியாக, கடவுள் சாட்சியாக, நான் சொல்வது அவ்வளவும் உண்மை, நான் சொல்வது அவ்வளவும் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மிஸ்டர் மோகன் ரங்கம், ரங்கநாதாமில் சொந்தக்காரர் தாங்கள் தானே? ஆம், நானே தான். குற்றவாளியை உங்களுக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். அவர் என் மில்லில் ஒரு மெக்கானிக். அங்குள்ள வேலைக்காரர்களை தூண்டிவிட்டு என் மில்லுக்கே பெரிய இடையூறு செய்பவர் அவர்தான். மில்லுக்கு அவர் தீ வைத்த பொழுது தாங்கள் பார்த்ததுண்டா? ஆம், பார்த்தேன். தேங்க்யூ. ஆமாங்க, என் கண்ணால கண்டனுங்க. மாணிக்க கயிறு ஒரு பந்தத்தை வச்சுக்கிட்டு கொளுத்தினாருங்க. குற்றவாளியை நான் கைது செய்த போது அவர் கையில் இருந்த தீப்பந்தம் இதுதான். இதை நான் கைப்பற்றினேன். நீர் அதை கைப்பற்றிய போது பந்தம் எரிந்து கொண்டிருந்ததா? ஆம், எரிந்து கொண்டிருந்தது. இரவு எத்தனை மணிக்கு குற்றவாளியை கைது செய்தீர்கள்? 10:30. மிஸ்டர் நடராஜன், அன்றிரவு மாணிக்க வாஜகம் உங்களை விட்டு பிரிந்து போகும் பொழுது மணி என்ன? 10 மணி. என் தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, நான் வீட்டுக்கு போய் அவர்களை பார்த்து விட்டு வருகிறேன் என்று தானே சொல்லிவிட்டு போனார்? ஆமாங்க. குற்றவாளி மாணிக்க வாஜகத்தின் அண்ணன் தானே நீர்? ஆமாங்க. 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு மேல் அவர் உங்கள் வீட்டிற்கு வந்தாரா?
வரலீங்க. Thank you. Now your honor, தங்கள் அனுமதியின் பேரில் குற்றவாளியை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். மிஸ்டர் மாணிக்க வாசகம், உமக்கு வேண்டியவர்களின் சாட்சியமே உம்முடைய குற்றத்தை சந்தேகம் வர நிரூபித்து விட்டது. 14ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நீர் நடராஜனிடம் உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துவிட்டு 10 நிமிஷங்களில் திரும்பி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனீர். ஆனால் நீங்கள் வீட்டிற்கு போகவே இல்லை. அதற்கு பதிலாக யாருக்கும் தெரியாமல் 10:30 மணிக்கு மில்லின் பின்புறம் சென்று தீ வைத்திருக்கிறீர் என்பதை இந்த சாட்சியங்கள் சந்தேகமர விளக்குகின்றன. இப்பொழுதாவது உன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீரா? நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் அந்த குற்றத்தை நான் செய்யவில்லை. நீர் பொய் சொல்லுகிறேன். இவரான இதை நான் பலமாக ஆட்சேபிக்கிறேன். மில் என்பது பலருக்கு வேலை கொடுக்கும் ஒரு ஸ்தாபனம். அதை கொண்டுதான் ஆயிரக்கணக்கான ஏழை குடும்பங்கள் பிழைக்கின்றன. தனக்கு பாலூட்டி வளர்க்கும் தாயின் மார்பிலே எந்த பிள்ளையாவது ஈட்டியை பாய்ச்சுமா? அந்த அன்னையின் வயிற்றிலே நான் தீ வைக்க முயன்றேன் என்று பழி சாற்றுவதே அபாண்டம். மிஸ்டர் மாணிக்கம், உம்மை கைது செய்த போது உமது கையில் பந்தம் இருந்ததை நீர் ஒப்புக்கொள்கிறீர் அல்லவா? உண்மைதான். அப்படியானால் அந்த பந்தம் உமது கையில் எப்படி வந்தது? ஏன் மௌனமா இருக்கிறீர்? இதை விளக்க தவறினால் நீர்தான் குற்றவாளியாக கருதப்படுவீர் என்பது உமக்கு புரிகிறதா? தீ வைப்பது பெரும் குற்றம், அதற்கு 7 அல்லது 10 வருடங்கள் தண்டனை கிடைக்கலாம். மறுமுறையும் கேட்கிறேன், என்ன நடந்தது? எதை மறைக்கிறேன்? எல்லாத்தையும் சொல்லிடா, எல்லாத்தையும் மறக்காம சொல்லிட்டு மாணிக்கம். எதுக்காக நான் வீணாக ஜெயிலுக்கு போகணும்? ஆர்டர், ஆர்டர். தம்பி, உன் காலை பிடிச்சு கேட்கிறேன்டா. ஐயா, எல்லாத்தையும் சொல்லிடா. ஜெயா, என் தம்பி நிலவராதீங்க. அவன் ஒரு குத்தம் செய்யவே மாட்டாருங்க. மாணிக்கம், எல்லாத்தையும் சொல்லிடுடா. மாணிக்கம் சொல்லு தம்பி, சொல்லிடு. அவங்க கேட்க கேட்க ஏன் பேசாம இருக்கிற? சொல்லிடு தம்பி. தம்பிய தண்டிச்சு விடுவாங்களேன்னு உங்க அண்ணன் தவியா தவிக்கிறாரு. வீட்டுல லட்சுமியும் பாபுவும் அழுதுகிட்டே இருக்காங்க. எங்களை எல்லாம் மோசம் செஞ்சிடாத மாணிக்கம், சொல்லிடு. உன் காலை விழுந்து கேட்டு. எங்க அம்மா கூட இறந்து போயிட்டாங்க. எனக்கு நீங்க பண்ணி மட்டும் இல்ல, அம்மாவும் நீங்கதான். நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு மானத்தை விட பெருசு இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல தம்பி. அப்படி இருக்கப்ப என்னை நம்பிய ஒரு பெண், ஒரு பாவம் அறியாதவள், நான் சொல்லும் இந்த உண்மையினாலே அவள் பிறவிக்கே களங்க உண்டாகி வாழ்க்கை முழுவதும் நீங்காத அவமானத்தோட வாழ வேண்டி வருமான? நான் சொல்றது நியாயமா? நீங்கள் சொல்லுங்க. ஒரு குற்றமும் செய்யாத நிரபராதியை ஏன் ஜெயிலுக்கு அனுப்புகிறீர்கள்? நெருப்பு வைத்தவள் நான், என்னை எது வேண்டுமானாலும் செய்ய, அவரை விட்டுவிடுங்க. வீணாக பிடிவாதம் பிடிக்காது. என் பேச்சைக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன். இந்த இந்தியா விட்டு எங்கேயாவது அயல் நாட்டுக்கு போய்விடு. அப்படி செய்தால் உண்மையை சொல்ல யாருமே இருக்க மாட்டார்கள். மாணிக்கத்தை இஷ்டம் போல் ஜெயிலுக்கு அனுப்பி விடலாம் என்ற எண்ணமா? என் உயிர் போனாலும் சரி, நான் இந்த இடத்தை விட்டு ஒரு காலம் நகர மாட்டேன். அப்படியானால் கடை எங்கே? சொல்ல வேண்டியது சொல்லட்டும். யாரம்மா நீ? அதோ பெரிய மனிதரை போல் உட்கார்ந்து இருக்கிறாரே மில் முதலாளி, அவருடைய மகள் தான். போய், இவள் சொல்வது அத்தனையும் போய். இல்லை, அவள் சொல்வது அத்தனை உண்மை. இதோ இருக்கிறது சாட்சியம். மாலதி, இந்த வழக்கில் கோர்ட்டார் முன் ஆஜர் செய்யப்பட்ட புதிய சாட்சிகளின் மூலம் குற்றவாளி மாணிக்க வாசகம் நிரபராதி என்பது விளக்கமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆதலால் நாம் அவரை குற்றவாளி அல்ல என்று தீர்மானித்து விடுதலை செய்கிறோம். தலைவர் மாணிக்கம், தலைவர் மாணிக்கம், தலைவர் மாணிக்கம், தலைவர் மாணிக்கம், தலைவர் மாணிக்கம, தலைவர் மாணிக்கம, தலைவர் மாணிக்கம். தலைவர் மாணிக்கம்
ரங்கா, உன் முடிவு நெருங்கி விட்டது. உன் வேஷம் வெளியாகி விட்டது. நீ செய்த பாவச் செயல்களின் பலனை நீ அனுபவிக்கும் நாள் வந்து விட்டது. இனி நீ ஏன் வாழ வேண்டும்? ஏன் வாழ வேண்டும்? போ, போ, இந்த உலகத்தை விட்டே போய்விடு. தன்னை அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தன்னிடம் உள்ள அகந்தை, பிறரை மதியாமை, சுயநலம் முதலிய தீய குணங்களை அழித்து விட்டால் போதும். இன்று மனிதனிடையே உள்ள பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, பெரிய மனிதன், சின்ன மனிதன் என்னும் பாகுபாடுகளெல்லாம் நீங்கி மனிதர் யாவரும் சரிநிகர் சமம் என்ற நிலை வர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. முதலாளி, மனிதரை மனிதர் சரிநிகர் சமமாய் மதிப்பது நம் கடமை. மனிதரை மனிதர் சரிநிகர் சமமாய் மதிப்பது நம் கடமை. வள்ளுவ பெருமான் சொல்லிய வழியில் வாழ்வது அறிவுடைமை. வள்ளுவ பெருமான் சொல்லிய வழியில் வாழ்வது அறிவுடைமை. மனிதரை மனிதர் சரிநிகர் சமமாய் மதிப்பது நம் கடமை. உழைப்பை மதித்து பலனை கொடுத்து உலகில் போரை தடுத்திடுவோம். உழைப்பை மதித்து பலனை கொடுத்து உலகில் போரை தடுத்திடுவோம். அனைவரும் வாழ்ந்து அருள் விளக்கேற்றிடுவோம். மனிதரை மனிதர் சரிநிகர் சமமாய் மதிப்பது நம் கடமை. வள்ளுவ பெருமான் சொல்லிய வழியில் வாழ்வது அறிவுடைமை.